அன்பார்ந்த கைதிகளே, கொலைகாரர்களே, பிட்பாக்கெட்டுகளே, மோசடி பேர்வழிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நமது உரிமைக்காக போராட அண்ணன் பிளேடு பக்கரி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து பதவியேற்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க தலைவர், உட்காருங்க. போயா போயா, பிளேடு பக்கரியை தலைவராக ஏத்துக்க எங்களால முடியாது. அவன் பெரிய ஊழல் பேர்வழி. தலைவெட்டி முனியன்தான் தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. தலைவெட்டி முனியன் அவர்களை தலைவர் பதவியில் அமர அன்புடன் அழைக்கிறேன். இவனாவது நாற்காரில் உட்கார்ந்தீங்க, தொடர்ச்சி போடுவன் தொடர்ச்சி. மொத்தம் 116 தடவை இந்த நாட்டில் நான் ஜெயிலுக்கு போனவன். என்னை விட இந்த நாற்காரில் உட்கார்றதுக்கு எவனுக்கு அருகே இருக்கு? ராமையா தான் தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. 116 தடவை ஜெயிலுக்கு போன ரெக்கார்டு வேற எவங்கிட்ட இருக்கு? நீங்க உட்காருங்க. எல்லாரையும் சேராலேயே அடிப்ப. குரு குரு, நல்லவனா நீ இருந்தா நான் காலி மேல்
சோ மிஸ்டர் சிங்காரம் குரு யூ லுக் லைக் ஹிட்லர் போச்சுடா போய் கம் இன்சைடு இதை விட இங்கிலீஷ் நானே நல்லா பேசுவேன் குருவோட இங்கிலீஷ் இதுதான் நீங்க பேசுங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தமிழ்லயே பேசுங்களே இந்த காலத்துல தம்மான் துண்டு பசங்க எல்லாம் டஸ் புஸ் இங்கிலீஷ் பேசுது நான் பேசக்கூடாதா பேசுங்க யாருக்கு புரியாது அழகான தமிழ்ல பேசுங்களே சிஷ்யன் சொன்னா கேட்கணும் சிங்காரம் நீங்க ஏன் உள்ள வந்தீங்க அத ஏன் கேக்குற குரு ஒரு இடத்துல பித்தள சொம்ப திருடி வித்து புட்டு பேரச்சம்பளம் வாங்கி தின்னு புட்டேன் கப்புற புடிச்சு மூணு மாசம் உள்ள தள்ளிட்டானுங்க மூணு வருஷம் உள்ள போடணும் ஏன் குரு பித்தள செம்ப திருடி அதே வித்து அந்த பணத்துல பேரச்சம்பளம் வாங்குறதா விட்டுருவாங்களா கொலையா இவனா பார்த்தா நல்ல பையனா தெரியுது இவன் கொலைகாரன் சொன்ன சின்ன புள்ளை கூட நம்பாத ஆமாண்ணே சத்தியமா சொல்றேன் நான் கொலை செய்யல கோர்ட்ல தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க இல்லன்னு சொன்னா விட்டுருவாங்களா வாடா நான் நிர்வாதி என்னை விட்டுருக்க என்னை விட்டுருக்க நான் நிர்வாதி விஷயா நான் சொல்றேன் இவன் கொலை செஞ்சிருக்க மாட்டான் அம்மா குரு எனக்கு அப்படிதான் தோணுது பாபு ராஜா சார் சார் நாளை காலையில மனோகருக்கு தூக்கு உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டா அவன் உங்க ரெண்டு பேரும் பாக்கணும்னு சொல்றான் எங்கடையா எதுக்கு நிரபராதீன எவ்வளவு வாதாடுன அழுத யாரு நம்பல இன்ஸ்பெக்டர் அழைச்சுவான் வஞ்சகமா திட்டம் போட்டு என்ன குற்றவாளி நிரூபிச்சிட்டான் இன்னைக்கு காலையில நீங்க ரெண்டு பேரும் இவனை பார்த்தா குற்றவாளியா தெரியலன்னு சொன்னீங்க அது என்னமோ உங்க மேல பாசத்தை ஏற்படுத்திச்சு நடந்தது பூரா உங்ககிட்ட சொன்னா என் மனசுள்ள பாரம் குறையும் நான் நிம்மதியா தூக்கு போவேன் தம்பி நாங்க கேட்க தயாரா இருக்கோம் என்ன நடந்தது சொல்லு தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் தங்கச்சி கூட்டிட்டு புடவை கடைக்கு போனேன் இருக்கா அண்ணா இது நல்லா இருக்கா உனக்கு பிடிக்குதா சரி வேலை ஜாஸ்தியா இருக்கு பரவாயில்ல வாய்க்க சார் இதுக்கு பில் கொடுங்க ஆழ்வார்பேட்டை போகணும் ஒரு மாதிரி சார் தனியும் பிடிச்சக்காரு சமயத்துல மக்கார் பண்ணுமே என்னப்பா வண்டி ரிப்பேரா இல்ல சார் கொஞ்சம் தள்ளுங்களேன் ஸ்டார்ட் ஆயிடும் இதுக்குதான் சொன்ன பேசாம நடந்து போலானே கேட்டா தானே சரி சரி நீ உட்காரு நான் தள்ளுறமா கேட்டா எனக்கு அலர்ஜி பண்ணிடாத உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேக்குற விட்டுடு கேடா இப்ப என்ன செஞ்சிட்டு கத்துற ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்பட வேண்டும் தப்பா நான் மேல ஆசைப்பட்டேன் உன்னை சுத்தி சுத்தி வந்த உனக்கு எஞ்சி பார்த்த நீ மிஞ்சுற அதாவது நான் மிஞ்சலாம் தீர்மானம் பண்ணிட்டேன் அன்னைக்கு பத்து பேர் முன்னாடி என்ன கேட்ட கூட பொறுக்கின்னு சொன்னேன் அதான் உன்னை பொறுக்கி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் நீ சொன்ன நான் செஞ்சிட்டேன் போடாத இங்க யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க நம்ம ரெண்டே பேர் தான் இருக்கோம் நான் உன்னை காப்பாத்தணும் நான் உன்னை கெடுக்கணும்
முதல்ல கெடுத்துட்டு அப்புறமா காப்பாத்துறேன். ஆசைப்படி இந்த பக்கம் பெண்களை பூமாறி நினைக்கிறவனா? என்ன முரட நாக்காத, முரட நாக்காத. ஏற்பாடு பண்ணி அந்த பார்ட்டிக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? மறந்தே போயிட்டேன். உலகத்திலேயே யோகியத்தை மட்டுமே நம்பி நடக்கிற ஒரே தொழில் கள்ளக்கடத்து. இதுல அக்ரிமெண்ட் கிடையாது, டெண்டர் கிடையாது, பேங்க் கேரண்டி கிடையாது, லைசன்ஸ் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாம இருந்தும் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இந்த தொழில் மூலமா நடக்குதே வியாபாரம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தொழில ஈடுபட்டு இருக்கிற எல்லாருமே நம்மள மாதிரியே யோகிய நாணயஸ்த வார்த்தை தவறாதவன். அதனால இதுல சொன்ன சொன்ன டைத்துக்கு எல்லாம் ஒழுங்கா நடக்கணும். ஓகே பார்ட்னர், ஐ அம் சாரி ஃபார் த டிலே. சாரி ஃபார் த டிலே. எதுக்கு எடுத்தாலும் இது ஒண்ணு சொல்லிடுங்க, நீங்க பேசாம போய் டிவியில வேலை பார்க்கலாம். பார்ட்னருக்கு எப்பவுமே கிண்டல் தான். நீங்க இங்கேயே இருங்க, உள்ள போய் ஒரு மிரட்டு மிரட்டி கூட்டு வர. இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் ராஜமாணிக்கம் இருக்கிறாரா? உள்ளே இருக்குது. நல்ல சவம். உன் நாக்குல தர்பைய போட்டு கொளுத்த சவம் இல்லையா? சிவம். சிவமோ சவமோ அதை விடுங்க. ஆமா, என்ன திடீர்னு என்ன விஷயம்? இப்ப நான் கொண்டுட்டு வந்திருக்கிறது விஷயம் இல்ல, விஷம். ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட விஷம் கிடைக்காம அமிர்தமா கிடைக்க போகுது. சொல்லு. கிண்டல விடு ஜெயராம். முத்துராஜ் எங்க? இங்க இருக்க நல்ல சிவம். அந்த பொண்ணு சுமதிய கடத்திக்கிட்டு வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்ட, அந்த சாட்சி வச்சுக்கிட்டா செய்வாங்க. சாட்சியா? யாரு? அந்த டாக்ஸி டிரைவர். நல்ல சிவம், அவனுக்கு நான் நிறைய பணம் தந்திருக்கேன், அவன் என்ன எதிர்த்து சாட்சி சொல்ல மாட்டான். சொல்லிட்டானே. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணோட அண்ணன் மனோகர் டிரைவரை பின்னு பின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். அவன் போட்ட போல டிரைவர் மொத்த உண்மையும் புட்டு புட்டு வச்சுட்டான். நீ புகார் எழுதிட்டிய? எஃப்ஐஆர் போட்டிய? ஓட்டுருவனா? டிரைவரையும் மனோகரையும் நைசா இங்கேயும் இழுத்துட்டு வந்துட்டேன். எங்க எங்க அவன்? தலைமை அவன் மண்டை உடைச்சிடுற. முத்துராஜ் அவசரப்படாத, முதல்ல அவனை விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுவோம். சாமதான பேத தண்டம்னு ஏன் பெரியவங்க சொல்லிருக்காங்க? எடுத்த உடனே அடிச்சிடக்கூடாது, ஸ்டெப் ஸ்டெப்பா போய் அடிக்கணும். அவன் சமாதானத்துக்கு வரலன்னா அப்புறம் வழியில போலாம். நீ வா, நல்ல சவம் வா. சவம் இல்லையா, சிவம். மனோகர், இவர் மிஸ்டர் ஜெயராம், முத்துராஜ் குடும்பத்துல முக்கியமான புள்ளி. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? தம்பி வாப்பா வா. தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன் தங்கச்சி கதையை கேட்கிறப்போ அப்படியே ஹிருதயத்தில இருந்து ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டுது. அந்த அயோக்கியனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுற மாட்டமான்னு முறுக்கேறியின் கைகள் துடிக்கும். ஆனா என்ன பிரயோஜனம்? செத்து போன உன் தங்கச்சி திரும்பி வந்துருப்பாளா? அவ ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா ஒண்ணு, திமிர் பிடிச்ச இந்த பணக்கார பசங்களை சும்மா விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து பணத்தை கறந்துடணும். எவ்வளவு? ஒரு 2 லட்சம் வாங்கி தட்டுவேன். நான் பணம் கேட்க வரல, நான் கேட்க வந்திருக்கேன். என் தங்கச்சி சாவு காரணமானவன், தூக்குல தொங்கணும். ஆமா, நீங்க என்ன எனக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா? லஞ்சமா? லஞ்சம்ங்கிறது எவனோ கபோதி பைய கண்டுபிடிச்ச வார்த்தை. இந்த நாட்டிலேயே லஞ்சம்ங்கிறதே கிடையாது, தெரியுமா உனக்கு?
மந்திரி பணம் வாங்கினா அது கட்சிக்கு நிதி, எம்எல்ஏ பணம் வாங்கினா அது மக்கள் தொண்டு, கல்லூரி பிரின்சிபால் பணம் வாங்கினா அது காலேஜுக்கு டொனேஷன். அதே மாதிரி செத்து போனவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பணம் வாங்கினா அது நஷ்ட ஈடு. உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு தேவைன்ற ஒரு 5 லட்சம் பிடிங்கி தந்துட்டுமா? எனக்கு நிதி வேணா நீதிதான் வேணும். டேய் குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போவியா என்ன நீதி கேக்குற? அயோக்கிய ராஸ்கா உலகம் ஏண்டா கொலையும் பண்ணிட்டு பணத்தை கொடுத்து கொலையை மறைக்க பாக்குறீங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? சாபாஷ். அவசரத்துல மறந்துட்டேன். மனோகர் நீ இப்பவே புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, எஃப்ஐஆர் போட்டு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். சும்மா சொல்லக்கூடாது. இந்த இன்ஸ்பெக்டர் நல்ல சபம், நம்ம கிட்ட வாங்குற பணத்துக்கு எவ்வளவு சின்சியரா உழைக்கிறான். ஏயா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ கவலையே படாத, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற நான் சொன்ன, அதுக்குள்ள அவசரப்பட்டு அந்த டிரைவரை நீ ஏன் கொலை பண்ண? இன்ஸ்பெக்டர் என்னது அநியாயம்? மிஸ்டர் நீ கொலை பண்ணத பார்த்த 4 பேர் ஸ்டேஷனுக்கு வந்து ஆதாரங்களோட ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோ அரெஸ்ட் வாரண்ட். அரெஸ்ட். நல்ல சிவம், ராஜா மாணிக்கம், ஜெயராமன், முத்துராஜா எல்லாரும் சேர்ந்து என்ன குடகாரம் முத்திரை குத்தி ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவை நான் பார்க்க முடியல. இப்ப சொல்லுங்க நான் குடகாரனா? நீதி நேர்மை நியாயத்துக்கு பேர் பட்டது நம்ம தமிழ்நாடு. இப்ப எப்படி அடிச்சு பாத்தியா? நான் சொல்றேன், நீ நிரபராதி. தப்பு செஞ்சவன் தான் தண்டனை அனுபவிக்க. தப்பு செய்யாதவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான குரு. அது பொய் சாட்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் வச்சு கோர்ட் சொன்ன தீர்ப்பு. நியாயத்தையும் தர்மத்தையும் வச்சு இப்ப நான் தீர்ப்பு சொல்றேன். நீ நிரபராதி, உனக்கு விடுதலை. அண்ணே நீங்க சொல்றதுனால எனக்கு விடுதலை கிடைச்சிருமா? என்ன தம்பி குருவை பத்தி எப்படி நினைச்சிட்ட? நம்ம குரு சொல்றதான் செய்வாரு, செய்யறதான் சொல்வாரு. ஆமா இப்ப என்ன பிளானு? இரு கொஞ்சம் பக்க பக்க நடிக்கிற. பக்க பக்கா? பீடி பீடி பீடி. தம்மு தெல்லு இஷியா, தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதிக்கு உடம்பு சரியில்லைன்னா குணமாகற வரைக்கும் அவனை தூக்குல போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல? ஆமா நானும் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். மனோவர் கையை உட. அண்ணே இன்னி கை உடைக்கலன்னா நாளைக்கு உயிரே போயிடும். உயிர் முக்கியமா கை முக்கியமா? பயப்படாத, இப்போ உன் கையை உடைச்சோன்னு வச்சுக்கோ, அது குணமாகறதுக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் உன்னை தூக்குல போடக்கூடாது, போட முடியாது. இன்னும் 10 நாள்ல நாங்க 2 பேரும் விடுதலை ஆயிட்டு வெளியே போறோம். 6 மாசம் இருக்கும். அதுக்குள்ள உண்மையான குற்றவாளி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை உள்ள தள்ளி உன்னை வெளியே கொண்டு வரோம். அடேங்க அப்பா, சர்வதேச லெவல் யோசனை குரு. இல்ல சிவாஜி தயம் வருவாரு. தீவிரமா பேசிட்டு இருக்கானுங்க, அரசியல் பத்தி தான் இருக்கும். யா ஆமா, இத பாரு மனோகரா, நான் உன் கையை உடைக்கும் போது பயங்கரமா வலிக்கும். நீ கத்துறது வெளியே கேட்டதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். 3 பேரும் அம்பேல். வாய பொத்திக்கோ. உட்கார், பயப்படாத. ராகவேந்திரா என்ன மன்னிச்சிருப்பா? மயக்கம் போட்டு விழுந்ததுல கையில் அடிபட்டுருச்சு. எங்கப்பா கை கொஞ்சம் நீட்டு. ஐயோ முடியல டாக்டர் ப்ளீஸ். ஐயோ போன் பிராக்சர் ஆயிருக்கு, உடனே ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுங்க. ஜெயில் மேனுவல் ரெகுலேஷன் படி குணமான பிறகுதான் தூக்கல போடணும். உடனே ஆம்புலன்ஸ் போன் பண்ணு. எஸ் சார். என்னப்பா திமுரா வர்றீங்க? உள்ள வரும்போது கையை கட்டிக்கிட்டே வர்றோம், வெளியே போகும்போது தெனாவட்ட போறோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கை நாட்டா? வெளியில போயாவது ஒழுங்கா இருங்க. வெளியே இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் உள்ள வர்றோம்? அதானே
குரு, மீசை கண்டுகிட்டீங்களா? தலையில இருக்கிற முடியெல்லாம் எடுத்து மூக்கு கீழே வச்சுட்டேன். எல்லாரும் இங்க வாங்க. முனிசிபாலிட்டி அனுமதி இல்லாம நீங்க தண்ணீர் டேங்க் கட்டி குழா போட்டிருக்கீங்க. இப்ப நாங்க அதை இடிக்க வந்திருக்கோம். இது அநியாயம், அக்கிரமம். இதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். யாராவது அப்செக்ட் பண்ணீங்க அரெஸ்ட் பண்ணிடுவேன், இடுவேன். என்ன குரு, இந்த அநியாயத்தை கேளுங்க. நீங்க கட்டின இந்த தண்ணி டேங்கிய இவங்க இடிக்க போறாங்களா? ஹலோ ஹலோ, இந்த டேங்க் அடிக்கிறதா இருந்தா புல்டோசர் எங்க மேல ஏத்திட்டு அதுக்கப்புறம் டேங்க் அடிக்கீங்களா? அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டா புல்டோசரை மேல ஏத்தவ நான் தயங்க மாட்டேன். சார், இது மரியாதை. இந்த டேங்க் கட்டுறதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எங்கெங்கயோ கை வச்சோம். இதுக்காக 6 மாசம் ஜெயிலு கூட இருந்துட்டு வந்தோம். இப்ப இந்த டேங்க் உடைக்கிறேன்னு சொன்னா எப்படி? சர்க்காரே இங்க டேங்க் கட்ட திட்டம் போட்டிருக்காங்க, அதுக்குள்ள நீர் கட்ட எப்படியா? திட்டம் தான் போட்டிருக்காங்க அண்ணே, அது நிறைவேறதுக்குள்ள எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிட்டு பேரும் பேட்டு போறதுடும். அது வரைக்கும் நம்ம தண்ணிக்கு என்ன பண்றது? அதனாலதான் நாங்களே முயற்சி செஞ்சு இந்த டேங்க கட்டணும். அதை பாராட்டாம இடிக்கிறேன்னு சொல்றீங்களே நீங்க. அது நீ ஒரு செண்டு வாங்கிக்க, நான் ஒரு மாலை வாங்கிட்டு வரேன். ரெண்டு பேரும் இவங்களுக்கு போட்டு மரியாதை பண்ணுறீங்க. பர்மிஷன் இல்லாம இந்த டேங்க கட்டி இருக்கிறீங்க, இதை இடிச்சே தீருவோம். இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் இது மரியாதை இல்லவே. ஒரு 5000 பிரைட் தள்ளுறோம். பிரைடா? அதான் பிரைபு. லஞ்சமா? என்னென்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களா? ஒரு 10000 ரூபா. இத பார், உங்க ரெண்டு பேரும் லஞ்ச கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். ஒரு 15000? ஒரு 20000? 25? என்னப்பா இது, ரெண்டு பேருமா சேர்ந்து இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? அந்த ஆபீசர் வேற இருக்கானே, அவங்களையும் சேர்த்து கவனிக்கிறோம். அந்த ஆபீசருக்கு சேர்த்தா 50000 ரூபா ஆகுமே, அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க பணத்தை எடுக்க போற இடம் பெரிய இடம், எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவும் கொண்டுட்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துரும். ஐயோ, வீட்லயா? அதெல்லாம் வீட்டுல கொடுக்க கூடாது, ஹோட்டல் அச்சையாவில கொடுங்க. அச்சையா ஹோட்டல் இருக்க? அண்டர்வேர், அண்டர்வேர். அண்டர்ஸ்டாண்ட். வாங்க போலாம். பாத்தீங்களா, பணம் வாங்குறேன்னு தெரிஞ்சுதான் கைய மேல போட்டீங்களே, பரவாயில்ல போட்டுங்க. சாரு, ஃபாலோ பேக். தெரியுமா போலீஸ் கத்த கூடாது. வாங்க வாங்க, அவர் வீட்டுல இல்லையே. நாங்க அவரை பார்க்க வரல, வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம். சோதனையா? எதுக்கு? எதுக்கா? எதுக்கா? சார் யாரு தெரியுமா? யாரு சொன்னா அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. பெரிய ஏபிசி ஆபீசர். ஐயோ, ஏபிசியா? சிபிஐ. சிபிஐ ஆபீசர். தேங்க்யூ. ஓய், கெட் அப். கொஞ்சம் இருங்க, அவர் இப்ப வந்துருவாரு. அவர் இப்ப வர மாட்டாரு. ஏன்? அவரு ஹோட்டல் அச்சையால. என்னங்க? அவங்க ஹோட்டல் அச்சையாவில ஜல்சாவோட ஜாலியா ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஜலஜா கூட ஜல்சாவா? அட பாவி, எங்க இருக்குங்க அந்த அச்சையா? சொல்லுங்க, இப்பயே போய் அந்த ஆள் கழுத்தை பிடிச்சி எடுத்துட்டு வர்றேன். ஏங்க, அவருக்கு நான் எதுலங்க குறை வச்சேன்? என்ன கேட்டா? போய் ஜல்ஜாவை கேளுங்க. ஆமாமா, அவளைதான் கேட்கணும். ஏய்யோ சார், குடும்ப பிரச்சனை நமக்கு இருக்கு, நம்ம வந்த வேலைய பாப்போம். கோ சர்ச். ஓகே சர்ச். ஓ சர்ச், அண்டர்வேர். எஸ் சார். போங்க, இவ்வளவு பணம் கொடுத்து செட்டப் பண்ணி கூட வந்து. என்னங்க 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 பண்ண போறாங்க? ஐயோ, ஓபன். நதிங், நதிங். மூடிங் அண்ட் கமிங். எங்க எங்க இப்ப எதுக்குங்க எங்க விட்ட திடீர்னு சோதனை போடுங்க? உங்க புருஷன் இதுக்குள்ள யாருக்காரு? ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கியிருக்கான்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. லஞ்சமா?
சுத்த பொய் பொய். வாங்கி இருக்காரா இல்லையான்னு சோதனை பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம். ஓபன். எஸ் சார். அண்ணே அண்ணே இது படவை என் படவை. இத பாருங்க நாங்க சரிச்சு கொண்டிருக்கோம். கலாட்டா பண்ண கூடாது பேச. நான் சும்மா பட். இத பாருங்க ரொம்ப பேசுனீங்க மைக்க கேல எடுத்து. மைக்கா? ஏன் பேச போறீங்களா? மைக்கால பேசுறது அந்த காலம். மைக்கால அடிக்கிறது இந்த காலம். ஓபன். ஓபன் மீசை அடிச்சு. அட அட பாத்தீங்களா ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல. இது யார் சிரிச்சுக்கினே தொக்குறாரு? அது எங்க மாமியார். மாமியார் இங்கோ பாத்துக்கேன. இப்பதான பாத்தீங்க. ஓபன். ஐயோ ஐயோ ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இத பாருங்க ரொம்ப கலாட்டா பண்ண மைக்க கேல. அட ஏங்க மைக்க மைக்கன்னு பயமுறுத்துறீங்க. சுச்சி. ஐயோ இது என்ன சுச்சி? அது சுச்சி சுச்சி ஃபேன் ஃபேன் ஃபேன். நோ ஃபேன் வை சுச்சி. அது அங்க இருக்குற ஃபேனுக்கு சுச்சி இங்க இருக்கு. ஆ வேர்க்குது வேர்க்குது. என்னங்க கே? இது நான் உங்க மாமனார் வீடா? பின்ன என்ன உங்க வீடா? ஹாய் எது தப்பு பேசுறீங்க? எங்க வீடு தான். சாவி எங்க? சாவி அவர்தில இருக்கு. அவர்தான் யாரு? எங்க வீட்டுக்காரர்த்த. அவர்தான் ஜெல்ஜாவோட ஜெல்சாவா இருக்கு. சாவி கிடைச்சிடுச்சு. சாவி இது சாவி சாவி இதுக்கு சேராது. அது சேருமா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீ வாங்க. சேராது சேரவே சேராது. நமக்குள்ள ஒரு செட்டப் பண்ணிக்குவோமே. ஒப்பந்தம் ஒப்பந்தம். இத பாருங்க நீங்களும் போலீஸ்காரவங்க எங்க வீட்டுக்காரரும் போலீஸ்காரரு நம்ம எல்லாம் ஒரே இனம் இல்லையா? நமக்குள்ள எதுக்குங்க தகராறு? உங்களுக்கு வேணுங்கறத கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இங்கேயே வச்சுட்டு போயிடுங்களேன். இவங்க நமக்கு லஞ்சம் கொடுக்க பாக்கமா? உங்க புருஷ மாதிரி நாங்களும் பொறுக்கீங்க நினைச்சீங்களா? நாங்க நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. எங்க லட்சியம் எங்க கொழுகு எங்க பாதை எல்லா எல்லா ஜாண்டிஸ் தான். யாருக்கு? யோ ஜஸ்டிஸ் எடுத்துக்க சொல்லு. யோ என்ன ஏற்பட்டிருக்காங்க? வாங்க தூக்குங்க எல்லாம். எல்லாம் அழுகையா? எடுக்கிறீங்க. அப்புறம் கேஷ் 12,300,000. மக்களை ஏமாத்தி சர்க்காரை ஏமாத்தி லஞ்சமா வாங்கி சேர்த்ததுதான் உறுதிப்படுத்தி இருக்க. இத ஒத்துக்கிட்டு நீங்க கையெழுத்து போடுங்க. ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணுமா? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். இந்த ஒரே குடும்பம் ஒரே கட்சின்னு மக்களை ஏமாத்தி ஊரை கொள்ளடிக்கிற கும்பல் நாங்க இல்ல. மரியாதையா கையெழுத்து போடுங்க. நான் என் வீட்டுக்காரர் அனுமதி இல்லாம எதுலயுமே கையெழுத்து போடுறது இல்ல. கையெழுத்து போட மாட்டீங்க? நாம என்ன செய்வோம் சொல்லு. இத பாருங்கப்பா அம்மா கையில விலங்கு மாட்டி ஊரறிய நாடறிய தெருவில் எழுத்து ஸ்டேஷனுக்கு. என்ன மீச அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஐயோ இந்த நேரத்துல இந்த பாழாப்பன மனுஷன் ஜலஜா கூட போய் ஜலசா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ போட்டுட்டேங்க. என்ன கவலை எடுத்துங்க? பிளாக் மணியா ஒயிட் மணியா? ரெட் மணி. அது என்னப்பா ரெட் மணி? சிகப்பு பணம். ஏழுங்க ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை பதவி உபயோகப்படுத்தி புடுங்குறாங்கல்ல அதுக்கு பேர் தான் ரெட் மணி. பணத்துக்கு நீ புது சாயமே பூசிட்டப்பா. இத பாருங்க நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க ரெண்டு பேரையும் தொல்லை பண்ணக்கூடாது. இத பாரு காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்ட நல்ல சிவம். ஆமா உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். சரிங்க நாங்க ஒரு அம்பி ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு போறியா? குட்டி இருந்தா புட்டி போடுதுல நமக்கு ஒண்ணும் ஆட்சேபணை இல்ல. என்ன நீ மாமாவே ஆக்கிருவிய? நீ போயிட்டு வரேனா? சரிங்க வர மாமா. மறுபடியும் மாமா பணம் என்ன மூதேவி நீங்களே பாருங்க சீதேவியே வந்துருச்சு. ஐயோ ஐயோ ஒரே நேரத்துல இவ்வளவு லஞ்சமா? வைர நெக்லஸ் வைர நெக்லஸ் நல்லா இருக்கு. ஏங்க இந்த நெக்லஸ் உங்களுக்கு அடையாளம் தெரியல? தெரியலையா? இது இந்த சாராய கடைக்காரரு உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்ததுங்க. இங்க வாங்கடா. ஏண்டா திருட்டு பசங்களா? என் வீட்லயே திருடி எனக்கே லஞ்சம் கொடுத்தீங்களா? டேய்
கவர்மெண்ட்ல ஏற்கனவே எனக்கு மூணு பூ கொடுத்துருக்காங்கடா, நீங்க வேற தனியா ஒரு பூ காதல சொருகலாம் நினைச்சிட்டீங்களா? பிச்சிருவேன் பிச்சு. நாம் பாட்டு கத்திட்டே இருக்கிற நீங்க என்னடா தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிக்கிட்டு வேற இருக்கிறீங்களா? காலை மாத்தி போட்டா விட்டுருவனா? இப்பவே பொய் கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன் லாடம். என்னப்பா பண்ண போறீங்க? விபூதி கொடுக்க போறியா? மந்திரம் போடுறா? என்னப்பா இது, எல்லாரும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீங்க சிவப்பு நோட்டீஸ் கொடுக்கறீங்க. அம்மனு படி நைனா. நைனா சரி மாமான்னு வச்சுக்கோ. இது அதை விட அசிங்கமா இருக்கு. இவை அனைத்தும் என் கணவர் மக்களையும் சர்க்காரையும் ஏமாற்றி லஞ்சமாக வாங்கி சேர்த்தது என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படிக்கு என் கல்யாணி இனிஷியல் ரொம்ப அவசியம். என் கல்யாணி இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க ஜமால்? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? என்னப்பா இது மந்திரமா இருக்கு? இதுவும் நகலு. இது மாதிரி நூறு காப்பி இருக்கு. அசலு பேங்க் ஜாக்கெட்ல இருக்கு. லாக்கர்ப்பா. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க ஜமால்? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ரெண்டு தடவை இப்படி அடிச்சுங்க, நான் இப்படியே ஆயிருவேன். சல்யூட் கூட அடிக்க முடியாது. ஏன்பா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? உன்ன மாதிரி முரட்டு குதிரையை அடக்கணும்னா கடிவாளை போட்டாதான் சரி. அதுலயும் நீ திருட்டு குதிரை, உன்னை இப்படிதான் அடக்கணும். நைனா வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு டேங்க் கட்டிங்க. எனக்கு லஞ்சம்லாம் வேணாம். என் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலே அசல் லாக்கர்ல இருக்குது, அதை கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா. தமான் துண்டு வேலை செஞ்சுக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட அவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி வாங்கிக்கணும். இன்னும் அந்த லெட்டரை வச்சு எவ்வளவோ காரியங்க முடிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர், பேங்க் லாக்கர்ல இருக்கிற அசல திருப்பி கொடுக்கறோம். நீ தேவைப்பட்டா நாங்க வரோம். இப்ப நான் தேவையா இல்லையா? தேவை இல்லை. கெட் அவுட். கெட் அவுட்டா? ஆமா. எல்லாம் உங்க நேரம்டா. நேரம் சார். பரட்டுமா? வழி இப்படி பாத்து குரு, ஆள ஒரு வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க. இனிமே என்ன? திஸ் இஸ் ஓபனிங், யு சீ எண்டிங். ஒரு மன கையை பிடிக்கிற என்ன செய்ய தெரியுமா? போலீஸ் பிடிச்சிருவேன். என்கிட்ட பணம் இல்லையா? வச்சுக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. யோ, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுன அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? இது கொஞ்சம் வச்சுக்க. புடிச்சுக்கிட்ட. என்ன விஷயம் பாருங்க, இந்த ஆளு என் பேக்க திருடிட்டு போறோம். நல்ல நேரத்துல வந்தீங்க இன்ஸ்பெக்டர். இந்த ஆளு என் பேக்க பிடிக்கிட்டு ஓட பார்த்தா. இன்ஸ்பெக்டர், மிஸ்டர், நீ சொல்லுமா? சொல்லுமா. என் பக்கத்துல வந்து கெட்ட வார்த்தை எல்லாம் சொன்னாங்க, நான் பயந்து ஓட பார்த்தேன். அப்ப இந்த பேக்க பிடிங்கிட்டான். போய் சொல்றேன். மிஸ்டர், ஜீப்ல இருங்க. இவங்களுக்கு கூட்டு வாங்க. அது எனக்கு தெரியும். நீங்க வாங்க.
நான் நல்லவ நல்லவனுங்க தங்க மகன் அது அங்க வந்து சொல்லுங்க யா என்னடா இது பெஜாரா போச்சு பா இங்க உட்கார் பின்னாடி வாயா அம்மா உட்கார் சீட்ல நீங்க உட்கார்றீங்களா அண்ணே என்ன குரு எங்க குரு எங்க யார் குரு குரு சிஷ்யா குரு ஒன்னு ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டு இந்த கம்பி என்ன வச்சுட்டாங்க ஏன் குருவ கம்பி என்ன வச்சுட்டீங்க வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா கலட்ட பண்ணாதீங்க இந்த ஆள் இந்த பொண்ணு என்ன பண்ணார்னு கேளுங்க என்ன பண்ணீங்க இந்த பொண்ணு என்ன என்ன பண்ணான்னு கேளுங்க என்ன ஆமாங்க நான் கொடுத்த 500 ரூபாய் நோட்டா பேக்ல இருக்கு இல்ல இது ஏன் பண்ணோம் யாம்போ பாருங்க இந்த சிட்ல இருக்கிற நம்பரும் அந்த பொண்ணு ஹேண்ட் பேக்ல இருக்க 500 ரூபாய் நோட்டு அதுல இருக்கிற நம்பரும் 1 நீ வேணா செக் பண்ணி பாருங்க அந்த பர்ஸ் கொடு இல்ல இது ஏன் பண்ணோம் ஏய் பக்கல்ல விட்டுறேன் குடு பணத்தை குடு அடேங்கப்ப அசத்த சிஷ்யா பின்ன உங்களை விட்டுருவேணா குரு நீ ஒரு பொம்பளையா கான்ஸ்டபிள் அது வந்து இந்த பொண்ண உள்ள போட்டுட்டு அவரை வெளியே விடு ஓபன் மேன் ஓபன் ஏன் பண்ணடா போயா பட்டி நாம இந்த வாழ்க்கையில இது வரைக்கும் ஜெயிலே பார்த்தது இல்ல பாத்திருக்கும் நம்ம குடும்ப மானம் மரியாதை எல்லாமே போச்சு ஐ அம் சோ சாரி தேங்க் யூ இந்த காலத்துல ஆம்பளைங்க தெருல தைரியமா நடக்கிறதே கஷ்டமா இருக்கு பொம்பளைங்க அவ்வளவு கெட்டு போயிட்டாங்க ஆனா நீங்க அப்படி இல்ல வரோ வரங்க ஒன் நிமிட் ஏதோ மறந்து போயிட்டானே இதோ மறந்து போயிட்டேன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஐயோ குரு நானும் ஆயிட்டு இருக்கு மனவர் கையும் குணமாயிட்டு இருக்கு அவன் குணமானதும் உடனே அவனை தூக்கல போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி இப்பவே நம்ம முத்துராஜாவை புடிச்சு அவன் லெப்ட் ரைட் வாங்கணும்னு வச்சுங்க அடித்தாங்க உண்மையை கக்கிடுவான் நல்ல ஐடியா பா நல்ல ஐடியா அவங்களும் நம்மள லெப்ட் ரைட் வாங்கிடுவாங்க இஷ்யா குப்பத்துல இருக்கவங்க கிட்டயும் மாளிகையில இருக்கவங்க கிட்டயும் மோதவே கூடாது மோதுனா ஜாக்கிரதையா மோதணும் இல்ல பிச்சிடுவாங்க அப்ப மனவர் எப்படிதான் விடுவிக்கிறது கம்மு தெல்லு முத்துராஜை எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கணும் ராஜமாணிக்கத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு பேரு சித்ரா அவளை நீ லவ் பண்ணு லவ் லவ் அந்த கதல் தானே பா இல்ல அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ ராஜா வீட்டு பொண்ணுப்பா ஜப்பான் பொம்மை மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்களே லவ் பண்ணுங்களே சிஷ்யா நான் இப்பதான் ஒரு பொண்ணுக்கு ஃபைட் அடிச்சிட்டு இருக்கேன் ஃபைட்டா அதப்பா இந்த காலேஜ் பசங்க எப்போ பாரு அடிச்சிட்டு இருப்பாங்களே சைட்டா குரு சொல்லவே இல்லையே நான் தான் அடிச்சிருக்கேன் அவனு அடிக்கல இல்லையா அவ சைட் அடிச்ச பிறகு சொல்றேன் இப்போ நீ சித்ராவ காதலுக்கு மாதிரி நடி புடிச்சு போச்சா அம்புடுதா அது சரி இப்போ நான் சித்ராவ லவ் பண்றதுல என்ன நன்மை இது டியூப் லைட்டுப்பா மரமண்டு திடீர்னு ஐடியா வராது அந்தந்த காலத்துல அந்தந்த கட்டத்துல தான் ஐடியா வரும் அந்தந்த காலத்துல ஓகே குரு நீங்க புதுசா சைட் அடிக்கிறீங்களே அந்த பொண்ணு யாரு பயங்கரமான ஆளு நீங்க குரு இது யார் குதிரை தெரியுமா யார் குதிரை வி கே ராமசாமி குதிரை ஐயோ எம்ஏஎம் ராமசாமிங்க எத்தனை ரேஸ்ல வந்து ஜெயிச்சிருக்கு தெரியுமா அது சரி என்னையே இதுல ஏத்தி வச்சிருக்கீங்க அந்த பொண்ணு சித்ரா தினம் இந்த ரூட்ல தான் ஹார்ஸ் டிரைவிங் வருது ரைடிங்க நம்ம அகராதியில ஓட்டுறதுக்கெல்லாம் டிரைவிங் தான் வெரி குட் உனக்கு ஹார்ஸ் டிரைவிங் தெரியும்ல தெரியும் அந்த பொண்ணு வந்த உடனே நான் பட்டாசு கொளுத்தி போடுறேன் அந்த பொண்ணு குதிரை சும்மா பிச்சிகின்னு ஓடும் சும்மா பிச்சிகின்னு ஓடும் ஆமா நம்ம குதிரை கன் மாதிரி நிக்கும் அப்போ உத்தமபட்டம் சிவாஜி சார் குதிரையிலே போய் பத்மினியை காப்பாத்துற மாதிரி நீ போய் காப்பாத்துற அப்போ அந்த பொண்ணு உனக்கு ஃபைட் அடிக்கும் ஐயோ சைட்டுங்க சைட் அடிக்கும்
காதல் டெவலப்மெண்ட் ஆயிடும். நீங்க சொன்னது கரெக்ட். அது எம்.எம். ராமசாமி குதிரை இல்ல, பி.கே. ராமசாமி குதிரை. நீங்க பட்டாசு வெடிச்சதும் அது நின்னுடுச்சு, என்னது கிளம்பிடுச்சு. குதிரை அது கழுத, கல்யாண உருவத்துக்கு போற குதிரையா இருக்கும். ஆமாமா இருக்கும் குரு. அவ பேரை கேட்ட என் கண்ணம் காய்ச்சிருச்சு. அப்பா காதல் முதல்ல மோதல் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் காய்க்கும், அப்புறம் பழுக்கும். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். நீங்க எப்படி இங்க? இது ஏன் வீடுதா? அப்ப நல்ல சிவம் எங்க அப்பா? ஒரு வீட்டுல ரெண்டு இன்ஸ்பெக்டர். ஆமா உட்காருங்க. நீங்க இங்க? நான் வந்து உங்க வாட்டர் டாக்டர் டாக்டர் நம்மளே உள்ளே போட்டுருச்சு. நல்ல வேலை. உங்க பொண்ணுக்கு நாம யாருன்னு தெரியாது. நாம யாருன்னு சொல்லுங்க. நாம யாரு? சிபிஐ ஆபீசர். ஆமாமா இவர் பெரிய சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? அன்னைக்கே சொல்லல. அது எப்படிமா? சிபிஐ ஆபீசர் வெளிப்படையா சொல்லக்கூடாது. அப்பா பாரடைஸ் கிளப்ல நிறைய சூதாட்டம் நடக்குதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் ரைடுக்கு போறேன். பாத்து போமா, பொறிக்கு பசங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ? அப்பா அது எஸ்கியூஸ் மீ இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. நைனா இந்த சிவப்பு சர்டிபிகேட்டை மடிச்சு உள்ளவை இல்ல பிரேம் போட்டு வீட்டுல மாட்டு. உள்ளே வச்சிரு. நல்ல இடம். மறுபடியும் மாட்டின. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சாருகிட்ட. அப்பத வந்து அப்பா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கேயோ பார்த்திருக்க முடியாது. நாம சிபிஐ ஆபீசர். ஆமா சிபிஐ ஆபீசர். ஏங்க எவ்வளவு பெரிய ஆபீசர், நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. நல்லா சொல்லுங்க. நீங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அல்வாவும் பஜ்ஜியும் கொண்டாரட்டுமா? ஏண்டி அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு? நான் அல்வா பஜ்ஜி சாப்பிட கூடாதா? அதானே தாராளமா சாப்பிடலாம்ப்பா. போய் எடுத்துட்டு வாமா. டீல கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு கொண்டு வரேன். மம்மி? மம்மி இல்ல ஆண்டி. ஆண்டி அப்படியே டீல கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு கொண்டு கூடவே கொஞ்சம் குங்கும பூ தூவி எடுத்துட்டு வா. ஆடேங்க அப்பா, என்ன குலுக்கு என்ன தழுக்கு. ஏன்பா உனக்கு என்னப்பா வேணும்? அடிக்கடி இப்படி வந்து பயமுறுத்துற மிஸ்டர் நலசிவம். இதுல ஒன்னும் குறைச்சல்ல. ராஜமாணிக்கத்தோட தம்பி முத்துராஜுக்கு ஒரு அடியாள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த வேலைக்கு நான் சேரணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஆமா நான் மாட்டிட்டு முழிக்கிறது போதாதா? அங்க வேற சேர்த்து விடணுமா? சோ இதுல இங்கிலீஷ் வேற. ஐ வாண்ட் டு நோ நோ ஆர் எஸ். நோ எஸ் 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 கோர்ட்டு டபேதர் ஆகிட்டப்பா. யாரும் அசைய கூடாது.
மேடம் நான் யார் தெரியுமா? நீதான் இந்த கிளப்புக்கு முதலாளியா? ஆமா. அதோட செல்வாக்கு என்னன்னு கதை அளக்க வேண்டாம். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வேலை எடுத்துக்கோங்க. மேடம் குடும்பமா எங்க குடும்பம் ரொம்ப அழகாத்தான் இருக்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் டிரஸ் பொருத்தமா இல்ல. இத கழட்டிடுவோமா? கழட்டிடலாமே கழட்டிடலாமே. கழட்டுறதா கஷ்டம், மாற்றுறதா கஷ்டம், உடைக்கிறதா கஷ்டம், ஆக்குறதா கஷ்டம், பிரிக்கிறதா கஷ்டம், சேர்க்கிறதா கஷ்டம். துச்சாதனங்க இருக்கிற இடத்துல எல்லாம் கிருஷ்ணனுங்களும் இருக்காங்கப்பா. Thank you very much for your kindly help, sir. I really appreciate your courage and manliness. Yeah. I think you're a super, superman. Yeah. I have never before met an efficient officer like you. If only our police department had more men like you, this country would be more safer and a far more peaceful place to live in. No, no. You're not hurt? Yeah, huh? Yeah. No. I would like to invite you home sometime. Yeah. I know you're a very busy man. Yeah. But please do drop in whenever you find time. Yeah. You're very smart. Oh, yeah. Why don't you say something? Please say something. Something? Kilinjaduvo. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Going, eh? Twinkle, twinkle, little star. மேடம் கொஞ்சம் இருங்க. ஹலோ, உங்க பேரையாவது சொல்றது? எதுக்காக சொல்லணும்? கூப்பிடுதா? அதனாலதான் சொல்ல முடியாது. அப்ப எப்படி கூப்பிடுறது? ஸ்வீட்டி, கியூட்டி, பேபி, மயிலு, குயிலு, இப்படியும் கூப்பிடலாமா? நீங்க சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஒன்னும் ஐஸ் வைக்க வேண்டாம், நான் உங்களை விட்டு ஒதுக்கி ஒதுக்கி போறேன். நீங்க என்ன விரட்டிட்டே வரீங்க? உங்க சின்சியாரிட்டி மதிக்கிறேன். அப்படின்னா I love you. வா வா நான் உங்களுக்கு ஒரு பிரசன்ட் தரப்போறேன். அப்படியா? அங்க வகை தர. வாங்க வாங்க.
நல்ல மறைவான இடம் தான். அம்மா எது பிரசன்டேஷன் கொடுக்க போறீங்கன்னு சொன்னீங்களே, நீங்க கொடுக்குறீங்களா இல்ல நான்? அவசரப்படாதீங்க. பேர் அது சொல்லுங்களேன். பேர் தானே? அவங்க சொல்லுவாங்க. உங்க அடியாட்களை என்ன அடிக்க போறாங்களா? ஹலோ கம். நீங்க ஒரு அடியாள் கேட்டீங்கல்ல, கையோட கூட்டு வந்திருக்கிறேன். பர்மாவா சிலானா ஜப்பானா கண்டுபிடிக்கவே முடியாது. அங்க பாருங்க. கரெக்டாயா? சூப்பர் ஸ்டார் நடைய இருக்கு. எப்படி இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? ஜெயில. பயப்படாதீங்க, அவனும் பயப்பில்ல. ஜெயில வார்டனா இருந்த. ஒரே நேரத்துல எத்தனை பேர் அடிப்ப? எப்படி அடிப்ப? மறுபடியும் பயப்படாதீங்க. பயப்பில்ல. பழக்கடையில சாம்பிளுக்கு ஒரு பழம் வாங்கி சாப்பிடல, அதே மாதிரி அவருடைய அடிக்கு இது ஒரு சாம்பிள். எப்ப இதெல்லாம் அடிச்ச? கையா இது? இரும்பு கை. அடியா இது? இடி மாதிரில விழுவுது. நல்ல சிவம், வெரி குட். நல்ல ஸ்ட்ராங் ஆனாலதான் கொண்டு வந்திருக்க, ஏன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கிறாரு. பிரதர், உன் பேர் என்ன? சாரி இக்பால் யமண்டிஸ். என்னப்பா நடமாடும் இந்தியாவை இருக்கே, உனக்கு ஏத்த பேராதான் வச்சிருக்கேன். அமுச்சு வச்சாளுங்க, புல் தடுக்க பயிலுவானுங்க. ஆறு பேரும் அமுச்சு வச்சீங்க, என்ன புண்ணியம்? அந்த பாபா உங்களை எல்லாம் பந்து அடிட்டான். ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் ஒரு வீரனை கொண்டாந்துருக்கேன். இல்ல மாவீரனை கொண்டாந்துருக்கேன். அப்படியே பாபு ஆட்டாட்டு ஆட்டிடுவான். ஆமா, எந்த பாபு? அதான் அந்த காந்தி நகர் பாபு. பாபு எப்படி இருப்பான்? அடையாளமே தேவையில்லைங்க. காந்தி நகர் பாபு நம்மால பார்சல் பண்ணி கொண்டாந்துருவான். அப்படியா? நீங்க கோடு போடுங்க, நான் ரோடே போடுறேன். நம்ம ஊருக்கு நீ ரொம்ப தேவைப்பா. எஸ் கிஸ் மீ. எஸ் கிஸ் மீ. அது எக்ஸ்கியூஸ் மீ. அவர் தப்பா சொல்லாமே. என்ன நடக்கும்? ஏன் அவன் கையா உக்குற? கால புடிச்சு மன்னிப்பு கேட்கணும் பாஸ். கால புடிக்க வேண்டாம், நியாயமான கோரிக்கை. யாராவது கிட்ட வந்தீங்க? சித்ராவை.
என்னடி சித்தப்பாவது செத்தப்பாவது மன்னிப்பு கேட்கணும் சொன்னல உள்ள வா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறேன் ஜெல்பு கிட்ட வந்த சுற்றுவேன் போ போ என்ன பண்ணி கத்தியோட சண்டை போடணும் கத்தி கத்தி சண்டை போடுறியே ஏப்பா இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க யூஸ் பண்ண மாட்டியா அது எந்த இல்ல ப்ரூஸ்லி சாவும்போது கொடுத்தாரா பாஸ் நீங்க ஏன் துப்பாக்கி எடுத்தீங்க ஏதோ கையில மாட்டிச்சு எடுத்துட்டேன் அவன் கையில துப்பாக்கி மட்டும் இல்ல என்ன சத்து போற அதை சுட்டு போறான் இன்னைக்குன்னு பாத்து துப்பாக்கி வீட்டுல வச்சுட்டு வந்து போயா எனக்கு வாட்சது பூரா இப்படிதான் இருக்கு தம்பி சித்ரா சுட்டுறாத என்ன ஒண்ணு பண்ணிடாத பயப்பட நீ என்ன சரியா புரிஞ்சு உன்னை நான் முதல் தடவை பார்த்தது என் மனசு நான் பறி கொடுத்துட்டேன் நீ ஆளு வச்சு அடிச்சாலும் சரி உன் செத்துப்பாட்டு சொல்லி என்ன கொலையே செஞ்சாலும் சரி நான் சாக தயாரா இருக்கேன் ஏன்னா உன்னை என்னால மறக்க முடியாது இன்னும் சந்தேகமா இருந்தா இந்த துப்பாக்கி மத்தவங்க கையால சாகிறத விட உன் கையால சாகிறதே பெருமையா நினைக்கிறேன் ஷூட் மீ சுடு உன்னை நினைச்சு நான் அணு அணுவா சாகிறத விட நீ என்ன சுட்டுட்டீனா நான் நிம்மதியா செத்துருவேன் கோ அஹெட் ஷூட் மீ என்ன யோசிக்கிற உண்மையிலே உனக்கு என் மேல அன்பு இல்லாம இருந்தா இந்நேரம் நீ என்ன சொல்ற ஏன் சொல்லல I love you. Huh? I love you, Isi. Babu, I do love you. உன் பேரை கேட்டா உதைக்கிற கேக்கிறதுக்கும் பயமா இருக்கு என் பேரு சித்ரா 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 கீழே நமக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி நடிக்கணும் ஓகே உள்ள அடிக்கிற சத்தம் வெளியே கேக்குதப்போ அந்த அளவுக்கு இல்ல அடிக்கிறான் என்னப்பா நீ கத்தி கத்தி என்ன பயமுறுத்துறிய இப்ப ஏதாவது செய்யணுமே பாஸ் உங்க பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல அந்த பையில சும்மா விட மாட்டேன் கிழிஞ்சது போ அந்த பொண்ணு செத்துதுன்னா எங்க அண்ணனுக்கு நான் பதில் சொல்லணுமேப்பா ஐயோ சித்தப்பா ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஊரே இந்த கலக்கலக்கறியமடி அவன் பேச்ச கேட்டி என்ன அடி அடிச்ச இப்ப நான் சொல்றேன் அவன் அடி நான் அடிக்க மாட்டேன் அவரே பாஸ் இப்ப நான் உனக்கு பாஸ் இப்ப நீ அவனை அடிக்கல அவனை சுட்டுருவேன் நான் அடிக்க மாட்டேன் தயவு செய்து அடிப்பா நான் அடிக்க மாட்டேன் இல்லப்பா தயவு செய்து அடி அவன் சுட்டாலும் பரவாயில்ல நான் அடிக்க மாட்டேன் ஏமா நீ என்ன கொண்டு போல இருக்க தயவு செய்து அடிப்பா நீங்க பாஸ் நான் அடிக்க மாட்டேன் பாஸ் முக்கியமா பாஸ் உயிர் முக்கியமா பாஸ் உயிர் தான் முக்கியம் அப்ப நான் சொல்றேன் அடி சரி கவலைப்படாத அடி குட் நெக்ஸ்ட் ஏய் எமிடஸ் என்ன எப்படி எல்லாம் அடிச்ச அது மாதிரி அவனையும் அடி இல்லனா அவனை சுட்டுவேன் சரி ஓகே ஐயோ வேண்டாம் சித்தப்பா அடிக்காதீங்க ஐயோ பொண்ணு என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்ட என்ன ஆகும் பாத்தியா யாராவது கிட்ட வந்தீங்க சுற்றுவேன் ஜாக்கிரத என்ன செய்ய போற ஒண்ணும் இல்ல கண்ணாப்பின் அடிச்சுட்ட என்னை வேலுக்கு வச்சுக்கீங்களோ மாட்டிக்கணும் பயமா இருக்கு ஒண்ணு கவலைப்படாத இந்த அடிக்காகவே நான் வச்சுக்கிறேன் அடியாளா அப்பா
எப்படிப்பா 234 தொகுதியும் தேடி அடிச்சிருக்க? கொஞ்சம் உப்பு ஊத்துற குடுக்கட்டா? வேணா, நீ அன்பா தொட்டாலே வலிக்கும் போல இருக்கு. பாஸ் எஸ் கிஸ் மீ. உன்ன கிஸ் பண்ண முடியாதுப்பா, அடிச்சு வாயை கிழிச்சிட்டியே. மனோ கை எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் ஒரு மாசத்துக்கு குணமாயிரம் சொல்லிருக்காரு. ஒரு மாசமா? ஆடேங்க அப்பா, இன்னும் 30 days இருக்கு. 30 days? 30 days. நம்ம குருவோட இங்கிலீஷ் அதான். அவ்வளவு டேஸ்க்குள்ள உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடும். அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது தவறு கிடைச்சதா? கிடைச்சிடும். பொறுப்பு எங்க கிட்ட விட்ட இல்ல, நிம்மதியாரு. குரு தூங்கிக்கிட்டு இருக்க போலீஸ் முழிச்சிருவான், வாங்க. யா That day you went away without saying a word. I invited to my house, but you never turned up. Yeah. I was so eager to looking for. இத பாருங்க, எனக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் சிபிஐ ஆபீசர் கிடையாது. எனக்கு ஏபிசி கூட தெரியாது. சும்மா இந்த டிரெஸ்ல சும்மா மேலதான். என்னது பாத்தீங்களா, ஒரு சின்ன உண்மை சொன்னதுக்காக நீங்க அசந்து போயிட்டீங்க. இன்னும் பெரிய பெரிய உண்மைகள் சொன்னா புதிர் போடாம உண்மையை சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா நல்லவங்க இல்லைங்க. அநியாயமா ஒரு நிரபராதிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், இனிமே நீங்க என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உங்க அந்தஸ்து எங்க, படிப்பெங்க, நான் எங்க? நான் சிபிஐ ஆபீசர்ன்னு உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்துறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வரேங்க. One minute. என்னங்க? I love you. நான் போக்குறீங்க. I love you. நான் புறம்போக்குங்க. I love you. நான் ஜெயில இருந்தவங்க. I love you. நான் வேலை வெட்டி இல்லாதவங்க. I love you. நான் டியூப் லைட்டுங்க. I love you. I love you. I love you. ஐடி கம்மி இருந்து நான் அழகாவே இருக்கேன். நம்ம காதல பத்தி குரு கிட்ட சொல்லிட்டீங்களா? யாரு? என் குருவா? சரியா போச்சு போ. என் குரு காதல பத்தி என்ன தெரியும்? அவர்கிட்ட சொன்னா நல்லா பூஜையில கரடி பூங்க மாதிரி நுழைஞ்சிருவாங்க. அப்புறம் சொல்லிக்கலாம். ஒண்ணு இல்ல, நீ என்ன செய்ற? நாளைக்கு என்ன மீட் பண்ற? பாய் பாய் பாய். இந்த பக்கம் எனக்கு காதல் பத்தி ஒண்ணும் தெரியாத. நான் கரடியா? இது என்ன, இது வெறும் நடிப்பு தானா இல்ல காதல்? சும்மா இங்க ஊச்சமாருக்கு கையெடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய நீ ஏன்டி ஒரே அடியா வெக்கப்பட்டுக்கிற? வாங்க டாடி, வாங்க மாமி. என்ன டாடியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணுல தூசி விழுந்துச்சு, ஊதிட்டு இருந்த. ஒரே அடியா ஊதாத, வயிறு வீங்கிரும். சும்மா இருங்க, சின்ன ஜெரிச்சுங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக என் நேரம் ஊதிக்கிட்டே வா இருப்பாங்க. நீ முதல்ல பொண்ணை கூட்டிட்டு கிழப்போ. நான் அவங்கிட்ட அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நல்லபடியா பேசுங்க. வர மாப்ள. டாடா மம்மி. மம்மி இல்ல மாப்ள, ஆண்டி. டாடா ஆண்டி. டாடா டார்லிங். கையை விடு திருட்ட ராஸ்கன், என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என் பொண்ணு கிட்டயே. ஐயோ, இத வேற அப்பப்ப காட்டிடுறான். நல்லா சிவா, இதை விட பெருசெல்லாம் காட்டுற. பயப்படுற அளவுக்கு காட்டுறதுப்பா. See here.
ஆனா பாவி அந்த திருட்டு பய ராஜபரம்பரையிலே கைய வச்சிட்டானா? ஏண்டா உங்க மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் நலசிவம், என்ன நீ அடிக்கடி என் பேர் சொல்லி கூப்பிடுற? தட்ஸ் வை யுவர் ஃபாதர் அண்ட் மதர் கீப் தட் நேம். அண்டர்ஸ்டுட். இப்ப நான் சொல்றது கேளுங்க. நாளைக்கு சிஷ்ய பாபு லண்டன்ல இருக்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் ராஜபோதருடைய பிள்ளையா ராஜமாணிக்கத்தோட வீட்டுல நடிக்க போறான். அடப்பாவிங்களா, ஷட் அப். பாபு நிஜமாகவே ராஜபோதருடைய புள்ளைன்னு ராஜமாணிக்கத்தோட குரூப் நம்புற மாதிரி நீங்க சொல்லணும். அண்டர்வேர் அண்டர்வேர் ஜட்டின்னு நீ மாட்டு போயிட்டே இருப்ப, நான் சொன்னா நம்புவாங்களா? நீங்க சொன்னா நம்புவாங்க. அப்பதான் பாபு சித்திர கல்யாணம் நடக்கும். நமக்கு பல லட்சங்கள், ஏன் பல கோடிகள் லாபம் கிடைக்கும். அவன் கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு லாபம், எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க சுத்த புண்ணாக்கா இருக்கீங்க. சித்ரா ராஜமாணிக்கத்துக்கு ஒரே பொண்ணு, உங்களுக்கே தெரியும் அது ராஜ பரம்பரை, எவ்வளவு சொத்து இருக்கும். பாபு சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்து பூராவும் பாபுக்கே வந்து சேரும். அதுல உங்களுக்கு ஒரு குவார்டர், கால் பங்கா, அதுவே பல கோடி கிடைக்குமே. நல்ல ஐடியா, நான் முடிச்சிடறேன். ஆனா நீங்க ஒரு மாதிரியான ஆளுங்க, கரெக்டா கொடுத்துருவீங்களாப்பா? உங்க பொண்ணு மேல சத்தியமா கொடுக்கறோம். பொண்ணுன்னு ஞாபகம் வருது ராஜா, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணும். சொல்லுங்க மாமா. அங்கதான் வம்பே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, நீயோ ஒன்னா நம்பர் பொர் சாதாரண ஆளு. என் பொண்ணு ஒரு பெரிய இடத்துல வசதியா கட்டி கொடுத்து சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஆசை. நீ தயவு செய்து ஒதுங்கிய, நீங்க ரொம்ப முட்டாளுங்க. நீ ஒருத்தன் தான் பாக்கி. மாமா, பாபு ராஜ்புருடைய புள்ளேன்னு சொல்ற உங்களுக்கே ஒரு குவார்டர் கிடைக்கும் போது இதெல்லாத்தையும் செட்டப் பண்ற குரு நானு, எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இன்னொரு குவார்டர் கிடைக்கும். குவார்டர் குவார்டர் எவ்வளவு ஆச்சு? ஆஃப் ஆச்சு. நாம என்ன பிராந்தி கடையில இருக்கிறோம்? மாமா, எனக்கு பல கோடி கிடைக்கும் இல்ல, நானும் பணக்கார ஆயிடுறேன் இல்ல. ஒன்னா நம்பர் பொறுக்கி போய் ஒன்னா நம்பர் பணக்கார ஆயிடுறேன். பெரிய இடம். நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு புல்லே அடிச்ச மாதிரி இருக்கு. அண்டர்வேர் அண்டர்வேர் லீவ் தட் பாயிண்ட். உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க. இவரு லண்டன் மாப்பிளதான். ஹலோ, இவர் தான் சித்தப்பா. ஹலோ, எட்லயே பரவாயில்ல. இந்த கோட்டு துணி இந்தியன் டெய்லர் லண்டனோ? எங்க பொண்ணை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு மேட் இன் லண்டன் தான். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் லண்டன். ஓ, ஐ சீ. உள்ள வாங்க. ஓ, வாங்க வாங்க. பையன் பரவாயில்ல, நல்லதா இருக்கான், உனக்கு பொருத்தமான ஜோடி தான். அவன் லண்டன் பிசினஸ் மேனா, கோடீஸ்வரனா, உனக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு நல்லா தெரியும்பா, வேணும்னா நீங்களே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு. அப்பா என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, நீங்க எனக்கு பொருத்தமான ஜோடின்னு சொல்றாரு. ஆமா, வேற என்ன கேட்க போறாரு? மேட்ச் பொருத்தம் இல்ல. வணக்கம் வணக்கம். வாங்க, என்ன விஷயம்? தீபாவளி எல்லாம் வருது, ரொம்ப செலவு, உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, பாபு சார், நீங்க எப்ப லண்டன்ல இருந்து வந்தீங்க? அப்பா எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. நல்ல சேவை. இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா, இவங்கள தெரியாதவங்க இருக்க முடியுமா? இவங்க அப்பா எழுந்து நின்னா ஒரு ராஜ கம்பீரம், எழுந்து நடந்தா ராஜ நட. இவங்க அப்பா போட்ட சோத்துல வளர்ந்தவங்க நாங்க. நான் மட்டுமா, என்ன மாதிரி ஆயிரம் ஆயிரம் குடும்பங்க. இவங்க அப்பா பேரை சொன்னா லண்டனே ஆடும். லண்டனே ஆடும்னா அப்படின்னே வியாபாரம், சாராய வியாபாரம். நம்ம ஊர் நாத்த சாராயம் இல்லங்க, ஃபாரின் பிஸ்கி, ஃபாரின் பிராண்டி, ஹோல்சேல் வியாபாரம். பாபு சார், நீங்க இந்தியாவுக்கு வந்தத ஏன் என்கிட்ட சொல்லல? அவசரமா ஒரு வேலைய வந்தேன். வந்த இடத்துல சித்ராவை மீட் பண்ண லவ் ஏற்பட்டுடுச்சு. நானே சம்பந்தம் பேசிட்டு போலான்னு வந்தேன். இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? என்ன சொல்லல, சொன்னா ஏண்டா இந்த மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறேன்னு என்ன திட்டுவார். பாருங்க மிஸ்டர் பாபு, அப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த வீடு 6 கோடி ரூபாய், என் பொண்ணுக்கு வாங்கி வச்சிருக்கிற நகைகளும் எஸ்டேட்டும் 2 கோடி ரூபாய், ஆக 8 கோடி. என்ன லிஸ்ட் கேட்டோம்னு மிரண்டீங்களா? நல்ல சிவம், என்னமோ கோடி கோடின்னு பேசுறாங்களே, என் அந்தஸ்து என்னன்னு சொல்லு. அட என்னங்க, ஆள் தராதரம் தெரியாம பேசுறீங்க.
அவங்க வீடு இருக்கிற இடம் 140 ஏக்கர். 10-12 அடி உயரத்துல 3 மைல் நீளத்துக்கு கோட்டை மாதிரி சுவர். அது கோட்டைக்கு உள்ளேயும் வெளியும் 100 பேருக்கு மேல துப்பாக்கியோட காவல் நிப்பாங்க. வீட்டில் இருக்கிற அறைகள் மட்டும் 300 இருக்கும். மணி அடிச்சா சோறு. மணி அடிச்சா சோறு. அதாவது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட முடியாது பாருங்க, அதனால மணி அடிப்பாங்க. அவங்கவுங்க தட்டை எடுத்துட்டு கியூல வந்து நிப்பாங்க. கியூல நின்னு கையில தட்டா? எங்கேயோ நான் பார்த்து பழக்கப்பட்ட இடமா இருக்கு. அதாவது 5-ஸ்டார் ஹோட்டல்ல புஃபே இல்ல, புஃபே அது மாதிரி டின்னர். அடேங்க அப்பா, ஒரு நாளைக்கு செலவு மட்டும் 1 லட்சம் ரூபாய் ஒரு அரசாங்கமே நடத்துறாங்க. இப்ப சொல்லுங்க, இவர் தகுதிக்கு முன்னால நீங்க பிச்சைக்காரரா இல்லையா? ஆமா, நல்ல சொல்ல. இப்ப நிலைமைக்கு அவங்க நிலைமையோட ஒப்பிட்டு பார்த்தா நாங்க பிச்சைக்காரக்கிறோம். ஆனா ஒரு பெரிய லட்சியத்தோட ஒரு திட்டம் வச்சு அதுல மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டா 100-400 கோடி தேர். லுக் சார், நான் உங்க கோடி காசுபடல, ஏதோ தெருக்கோடியில உங்க பொண்ணை பார்த்து காதலிச்சு அதனாலதான் சம்பந்தம் பேச வந்திருக்கு. அப்புறம் என்ன, ரெண்டு பேர் மனசு ஒத்து போயிட்டா ஜாதி மதம் பணம் காசு இதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். வணக்கம் வணக்கம். யாரோ தெரியல, யாரா இருந்தா நான் வணக்கம் போட்டு வைப்பேன். நாளைக்கே உங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா தலைவி ஆயிடுவாங்க, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனால நமக்கே வம்பு. ஒண்ணு மாப்பிள்ள ஆயிடுனா எப்படி செட்டப்? உன் பொண்ணு சௌக்கியமா? லண்டன் மாப்பிள வணக்கம் சொல்லியா? வாங்க வாங்க வாங்க. அப்பள ஊத்துக்கு டைம் ஆச்சு, இப்ப தள்ளி கட்டுங்க. மிஸ்டர் ராஜமாணிக்கம், மாப்பிள உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் மாப்பிள. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? தாலி கட்டுறதை விட வரதட்சணையை பத்தி நீங்க ஒண்ணும் பேசவே இல்லையே. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ஏன் எல்லா சுத்தம் அவளுக்கு தானே. அதை எப்படி என்னால நம்ப முடியும்? நீங்க ஒரு பட்லி வச்சிருக்கீங்க, நாளைக்கே அவங்களுக்கு குழந்தை பிறந்தா? அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கல. இல்லீகல். பப்பாட்டியா? மிஸ்டர் ராஜமாணிக்கம், நாம ரெண்டு பேரும் தனியா பேசினா உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க. போய் குடிமே. இங்க பாருங்க மிஸ்டர் பாபு, புதுர் போடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க. இப்பவே என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன். நீங்க முகூர்த்த நேரத்துல தாலியை கட்டுங்க, இல்லனா இங்க வந்திருக்கவங்க எல்லாம் கசா முசரி ஏதாவது பேசுவாங்க, என் மான மரியாதை எல்லாம் போயிடும். எனக்கு பணம், காரு, வீடு, சொத்து எதுவுமே தேவையில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் தர்மம், நியாயம். உங்க தம்பி சுமதிய கற்பழிச்சான், அதுக்கு சாட்சியா இருந்த டிரைவரை கொலை பண்ணான். நீங்க இன்ஸ்பெக்டர் நல்ல சிவம் எல்லாருமா சேர்ந்து அந்த பழிய மனோர் மேல போட்டுட்டீங்க. இதெல்லாம் விவரமா எழுதி நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். நீ எதுக்காக இந்த நாடகம் ஆடுறேன்? பரவாயில்லையே, நான் நாடகம் ஆடுறேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. மிஸ்டர் ராஜமாணிக்கம், நான் கேட்ட மாதிரி நீங்க எழுதி தர போறதும் இல்ல, உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட போறதும் இல்ல. அதனால உங்களுக்கு தான் அவமானம். இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் லண்டனும் இல்ல, கோடீஸ்வரனும் இல்ல, ஒரு சாதாரண திருட. இனிமே நான் இல்லாம உங்க பொண்ணால வாழ முடியாது. உங்க பொண்ணு நிம்மதியா இருக்கணும்னா நான் கேட்ட வரதட்சணையை நீங்க எழுதி கொடுக்கணும். நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சீங்க. இல்ல, I say get out, வெளிய போடா இல்லனா ஷூட் பண்ணிடுவேன். இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. உங்க முகமுடி கிழிக்காம நான் விட மாட்டேன். Get out! நான் வரேன். சித்ரா, இந்த கல்யாணம் நடக்காது. நான் கேட்ட வரதட்சணையை
உங்க அப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். பாபு கொஞ்சம் இருங்க, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா அப்பா, இது என்ன அநியாயம்? என் கனவுகளை கலைச்சிடாதீங்கப்பா, அவர் கேட்ட வரதட்சணை கொடுத்துருங்க. சுத்தமா நீ சும்மா இருமா, போடா அவங்க சொல்றல, போடா போடாங்க. சரி பாபு விடு. அயோக்கியத்தனம் போச்சு. போடுவாங்க. நீ செஞ்ச கொலைகளோட லிஸ்ட் எடுத்து விடுட்டா? உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. இவ செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ லிஸ்ட் போடுற, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் இவன் லிஸ்ட் போடுறான். ஓட்டைக்குள்ளேயே குத்து விட்டுன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் காப்பாத்த நாதி இருக்காது. உங்க ரெண்டு பேரையும் அழிக்க வெளியில இருந்து அவனை வர வேண்டாம். நீங்களே ஒருத்தர் நல்லா அழிச்சுக்குவீங்க போல் இருக்குது. ஒரே ரத்தம் இப்படியா அடிச்சுக்கிறது? சரி விடுங்க. கல்யாணம் போனதுனால நான் ஒன்னும் பெருசா வருத்தப்படல. ஏன்னா பாபு ஒரு பெரிய கோடீஸ்வரனும் இல்ல, லண்டனும் இல்ல, ஒரு சாதாரண திருட்டு பையன். அப்படின்னா பெரிய கோடீஸ்வரன் இன்ஸ்பெக்டர் நல்ல சமயம் நம்ம கிட்ட சொன்னான். அவன் சொன்னதுனாலதான நம்பணும். ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் இருங்க. பாபு ஏன் கோடீஸ்வரன் நான் நடிச்சான். இன்ஸ்பெக்டர் நல்ல சமயம் அவனுக்கு ஏன் உடந்தையா இருந்தான். அப்போ மனோகரை காப்பாத்துதான் பாபு ஏதோ திட்டம் போடுறான். அப்படின்னா மனோகருக்கும் பாபுவுக்கு ஏதோ ஒரு லட்சிய உறவு, ஒரு கூட்டணி. ராஜமாணிக்கம், நம்ம எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது. இன்ஸ்பெக்டர் நல்ல சவன் கோஷ்டி மாறுறான். முதல்ல அவனை கவனிக்கணும். நீ அவனை கவனி. நீங்க சொல்றத கேட்கும் போது புரிஞ்ச மாதிரிதான் இருக்கு. யோசிச்சு பார்த்தாதான் குழப்பமா இருக்கு. இருந்தாலும் கவனிக்கிறேன். ராஜமாணிக்கம், கந்தசாமி கிட்ட இருந்து எப்படியா சீக்கிரம் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். நானும் எத்தனையோ டாக்டர் வச்சு ட்ரை பண்ணிட்டேன், அவனுக்கு ஞாபக சக்தியே திரும்ப மாட்டேங்குதே. கவலைப்படாது, சைனாவில இருந்து ஒரு பிரபல டாக்டர் இன்னும் ரெண்டு நாள்ல இங்க வர்றார். அவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசிருக்கேன். வெரி குட், வெரி குட். அவர் வந்த உடனே கூட்டிட்டு வந்து இனிமே இந்த ஊர்ல இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. முதல்ல புறப்படு. ஹலோ, நான் கல்யாணி பேசுறேன். என் கல்யாணின்னு சொல்லு. என் கல்யாணி, நீங்க யாருங்க? நான் முத்துராஜ் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் நல்லசிம் இருக்காரா? இருக்காரே. யார் இது? முத்துராஜா பேசுறாரு. ஐயோ, எதுக்குடி போன் எடுத்த? மணி அடிச்சது எடுத்தேன். மணி அடிச்சா எடுத்துட வேண்டியதா? டெல்லிக்கு போயிருக்கிறேன்னு சொல்லு. டெல்லிக்கு போயிட்டேன்னு சொல்ல சொல்றாருங்க. டெல்லிக்கு போயிட்டாருங்க, டெல்லிக்கு போயிட்டாருங்க, டெல்லிக்கு தாங்க போயிட்டாரு, டெல்லிக்கு போயிட்டாருங்க. அவர் டெல்லில இருந்து போன் போட்டா முத்துராஜ் கேட்க சொன்னதா சொல்லிடுங்க. ராதா, சத்தியமா சொல்றேன், என் மனசுல உனக்கு மட்டும்தான் இடம். உன்னை விட்ட வேற எந்த கழுது கெடுமே கிடையாது. இது அந்த கேள்வி உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். உனக்்கு சந்தேகமா?
நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். இந்த பூமி மேல சத்தியமா, அந்த வானத்து மேல சத்தியமா, அந்த சூரிய மேல சத்தியமா, அந்த சந்திரன் மேல சத்தியமா. இப்படி சத்தியம் பண்ணிட்டு போனா எப்படி? வெறுமை செய்யணும்ங்க. ஒரு இங்கிலீஷ் கிஸ் அடிங்க. இங்கிலீஷ் கிஸ்ஸா? அது எப்படி? அட முண்டோ, பரட்ட தலையா, சுருக்கி, இது கூட தெரியாது. லிப் டு லிப். லிப் டு லிப்பா? சரி. ராஜா! ஐயோ! எங்க அவைய சக்கலத்தி? ஐயோ! அது ரொம்ப குருமான குடும்பம். நான் சொல்றது கேளு. சொல்லி. உண்மையா ஒரு திட்டத்துக்காக வாங்கினேன், சாரி உதுக்காக வாங்கினேன். உன்னை பார்த்ததும் ஒரு செட்டப். குடும்பத்தோட விட்டுறோம். வாழ்க்கையும் என் குடும்பத்தையுமே அழிச்சிட்டேன். இதுக்கு மேல உன்னால என்ன செய்ய முடியும்? நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அடிச்சானா அவன் செத்து போயிடும், ரகசியமா அவனோட செத்து போயிடும். அப்புறம் நீ நானும் அவர் ரகசியத்துக்கு எல்லாம் என்னதான் வாரிசா நியமிச்சாரு, எங்கிட்டதான் சத்தியம் வாங்கினாருன்னு பேசிக்கிட்டு அலைய வேண்டியதுதான். என்ன பிரயோஜனம்? அவனுக்கோ நனவு வந்துருச்சு. ரகசியத்தை அவங்கிட்ட இருந்து வரவழிக்க வேற ஒரு பிளான் போடுறேன். எவன்டா அவன் கட்டில் மேல ஏறவன் அங்க பாருற அது போனப்பாத்தாலும் கத்துற போனத்தை பார்த்தாலும் கத்துற பாத்துப்போ பாத்துப்போ பாத்து பாத்து பாஸ் பொம்மை நான் நினைச்சேன் உயிர் வந்துருச்சா பட்டர் லெட்டர் அது நீ எப்படி நான் படிச்ச உருப்பட மாட்டேன் எங்க அப்பா படிக்க வைக்கல நல்ல அப்பா யாருக்கு லெட்டரு டே பொறுக்கி முத்துராஜா உங்களுக்கு நீ மனோகரனை தூக்கு மேடைக்கு அனுப்பலாம்னு கனவு காணாதே தூக்கு மேடைக்கு நீதான் போக போற
உன் அண்ணன் எனக்கு மாமனாரா போறவர். நான் கேட்ட வரதட்சணையை எழுதி கொடுக்க அவர் சம்மதிச்சிட்டார். செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க தயாராக இரு. இப்படிக்கு பாபு எந்த வரதட்சணை? யார் இந்த மனோகர்? உங்க அண்ணன் ஏன் இப்படி எழுதி கொடுக்கணும்? அதெல்லாம் எங்க குடும்ப பிரச்சனை, நீ ஒண்ணு கண்டுக்காத. இதுக்கெல்லாம் மூல காரணமே அந்த பையன் பாபு தான். அவன் உயிரோட இருந்தா தானே எங்க அண்ணன் கிட்ட வரதட்சணை கேட்பான், சித்ராவும் கல்யாணம் பண்ணுவான். அவனை சுட்டு கொண்டுட்டா நீ அவனை கட்டி தூக்கிட்டு வந்துரு. பாஸ் போன தடவை நீங்க சொன்னீங்கன்னு கூட்டிட்டு வந்தேன், துப்பாக்கி அவங்க கிட்ட நீங்க பறி கொடுத்துட்டீங்க, என் கையால கண்ணா பின்னான்னு அடி வாங்கினீங்க. இந்த தடவை அதெல்லாம் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன், நீ தூக்கிட்டு வந்துரு. எஸ் கிஸ் மீ. எஸ் கிஸ். பாஸ் சபாஷம் மெண்டிஸ், பாடிகார்ட் நீதான் பாடிகார்ட், சொன்னபடி செஞ்சிட்டியே. உனக்கு மட்டும்தான் பாடி, மற்றவனுக்கு எல்லாம் காட்பாடி. முத்ராஜ், இவனை ஏன் இங்க கொடுத்தீங்க? எல்லாம் காரணமா தான் பிரதர். சித்ரா இந்த பயல விரும்பிக்கிட்டே இருக்கா. ஐ டோன்ட் லைக். நீங்க ஒருவேளை மனசு மாதிரி சித்ராவுக்காக என்ன நீங்க காட்டி கொடுத்துட்டா? என்னையே நம்ப மாட்டேங்கிறீங்க. எதுக்கு நமக்குள்ள இந்த தொல்லை? இந்த பையன் உயிரோட இருந்ததானே இந்த ட்ரபிள், இவனை தீத்து கட்டிட்டா? முத்ராஜ் நிறுத்து, என்ன இது? எதுக்கெடுத்தாலும் அடிக்கிற கொள்றேன் ஆரம்பிக்கிறேன். நீ ஒரு வகையில பார்த்தா இவனை இப்ப இங்க கொண்டு வந்ததே நல்லதுதான். இவனை இப்ப கொல்லக்கூடாது. ஏன்? கந்தசாமி என்ன சித்திரவதை பண்ணாலும் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பாபு மனோகருக்காக வேலை பார்க்கறான். மனோகர் கந்தசாமியினுடைய மகன். அதனால பாபுவுக்கும் கந்தசாமிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. இவனையும் அந்த கந்தசாமி கூட அடைச்சு வச்சா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். எப்படி? கந்தசாமி சாகர நிலைமையில கிடக்கிறான், தனக்கு வேண்டி இவங்க கிட்ட ரகசியத்தை சொல்லுவா இல்லையா? அவன் என்ன பேசுறான்னு நாம ஒரு ஸ்பெஷல் மைக் வச்சு ஒட்டு கேட்டு வேண்டியது தானே. அடே அப்பா, அபார மூலப்பா உனக்கு. டெல்லியில 10 வருஷம் சர்வீஸ், இது கூட தெரிஞ்சுக்க மாட்டேன். இவரை கொண்டு போய் கந்தசாமியோட அடைச்சு வை. ஓகே பாஸ். பாஸ் நானும் கூட போறேன். நீயும் போற? அடேங்க அப்பா, இது சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மயக்கத்துல இருக்கு, முழிச்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அடிச்சு தூள் பண்ணிடும். முழிக்க விடாத, குடும்பம் போ போ. எஸ் கிஸ் மீ. எஸ். என்னமா இங்கிலீஷ் பேசுறோம்? கான்வென்ட்ல படிச்சிருப்பான் போல. பக்கத்துல வீடு, அதான் முன்ன பின்ன உதைக்கும். அப்பா எவ்வளவு பெரிய பொண்ணுப்பா. ஐயோ டென்னுங்க. இவங்கதான் மனோருடைய அப்பா அம்மா. இவங்களை எப்படியாது இங்க கூட்டி போயிடு. எத்தனை பேர் இருக்காங்க? 7. நம்ம மொழியில சொல்லுப்பா. 7. அடி தூள். எங்க காணோம்? அதோ அங்க இருக்கா.
ஏழு. நீங்க தானே மனோகர் அப்பா அம்மா? ஆமாப்பா. யார் பண்ணீங்க? நாங்க மனோகர் வேண்டி வந்த உங்களுக்கு இந்த குழி போக வந்திருக்கோம். அப்ப இப்ப எப்படி பாருக்க? இல்ல அப்புறம் சொல்றேன் வாங்க. என்ன ஆச்சாரி இக்பால் எமெண்டேஸ், எனக்கு பாடிகார்ட வேலை செய்யற மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை என்ன சொல்றேன்னா, இருக்கிறதுக்குள்ளே நல்ல பிசினஸ் எலெக்ஷன்ல நிக்கிறதா, நாம அதை விட்டுட்டோம், அதை விட்டுட்டு வேற நாம தங்கத்தை தேடிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு கந்தசாமி கெடுத்துறாங்க. பக்கத்துல போ, ஓகே சிக்க மட்டும் பொடிக்கடா. மனோகர் மேல டிரைவரை கொண்டதா பழிய போட்டுட்டாங்க. பிக்னிக் போன என் மூத்த மக திரும்பி வரத்துக்குள்ள நாங்க திசை மாறி போயிட்டோம். எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ. ஜாக்கிரதையா போயிட்டு பத்திரமா வரணும். வாத்தியார் சொன்னபடி கேக்கணும், தண்ணில எல்லாம் இறங்க கூடாது. என்ன சரிம்மா? அப்பா டாட்டா, அம்மா டாட்டா, டாட்டா டாட்டா. புள்ள ராஜா, நான் உங்களுக்காக தேடாத இடம் கிடையாது, சுத்தாத ஊர் கிடையாது. நான் அனாதையாயிட்டு நினைச்சிட்டு இருந்தேம்மா. இல்லம்மா, என் அப்பா அம்மா கடிச்சிட்டாங்க, இனிமே நான் அனாதை இல்லம்மா. ராஜா, ராஜா, ராஜா வந்திருக்கா, அந்த கொடுமக்கார பாவிக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தி கொண்டு வந்தது நம்ம ராஜா தாங்க. பாருங்க, இந்த சந்தோஷமான விஷயத்தை முதல்ல பாபு கிட்ட சொல்லணும். நான் இப்ப வரேன். என்ன குரு? என் அப்பா அம்மா கடிச்சிட்டாங்க, நம்ம காப்பாத்த முடியல. அவங்க அப்பா அம்மா மனோகர், என் சொந்த தம்பி. அப்படியா? அப்பா காமிக்கிறேன் வாங்க. அம்மா வணக்கம். ரொம்ப நன்றிப்பா. என் அப்பா. ஐயா வணக்கம்.
இத்தனை வருஷமா உன்னதான் தேடிட்டு இருக்கேன். என் கண் முன்னாடியே எங்க அப்பா அம்மாவை சுட்டு கொண்ட சண்டாளா உன்னை? ஒரு கொலகார இல்ல, நீ போய் சொல்ற. எங்க அப்பா கொலகார இருக்கவே முடியாது. நான் சொல்றது கேளு பாபு. இல்ல பாபு, என் கண் முன்னாடி எங்க அப்பா அம்மா சுட்டு கொண்டவன், இவனை பழி வாங்காம விட மாட்டேன். பாபு பாபு, நான் சொல்றது கேளு பாபு. ஸ்ரீராமலோட பிள்ளை. ஆமா, உங்க அப்பா அம்மாவை நான் சுட்டு கொண்டத உன் கண்ணால பார்த்த? ஆமா, சத்தியமா? சத்தியமா. அதுலதான் தம்பி, அந்த சதிகாரங்களோட கெட்டிக்காரத்தனமே மறைஞ்சிருக்கு. என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவுக்கு என் பேர்ல ரொம்ப பிரியம். ஒரு நாள் அவசரமா என்னையும் நல்ல சிவத்தையும் வர சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு ராஜாவை பள்ளிக்கூடத்து பசங்களோட பிக்னிக் அனுப்பிச்சுட்டு நான் ஆபீஸுக்கு போனேன். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்க போறேன். சுமார் 20 வருஷத்துக்கு முன்னால பல கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள ஒரு தங்கத்தை ஒரு குரூப் இந்தியாவுக்கு கப்பல் மூலமா கடத்திக்கிட்டு வந்திருக்கு. கடத்தி வந்த தங்கத்தை எங்கேயோ ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு அந்த குரூப்பை சேர்ந்த 5 பேரும் பம்பாய்க்கு பேரம் பேச கார்ல போகும்போது வழியில ஆக்சிடென்ட் ஆகி 4 பேர் செத்துட்டாங்க. மீதி இருந்த ஒருத்தன் பம்பாய் ஹாஸ்பிட்டல்ல 20 வருஷம் உயிருக்கு போராடிட்டு இருந்துட்டு செத்துட்டான். சாகரத்துக்கு முன்னால அந்த தங்க ரகசியத்தை சாலமன்ங்கிற ஒருத்தட்ட சொல்லியிருக்கான். இப்போ அந்த சாலமன் மெட்ராஸ் வந்திருக்கான். பெரிய புள்ளி ராஜமாணிக்கத்து கூட பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதா சிஏடி ரிப்போர்ட் சொல்லுது. மலகுவ பக்கத்துல கூட அவன ரெண்டு தரம் பார்த்ததா அந்த ரிப்போர்ட்ஸ்ல இருக்கு. அவனுடைய போட்டோ, சிஏடி ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஆபீஸ்ல வாங்கிக்கிங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கடத்தி வரப்பட்ட அந்த தங்கத்தின் மதிப்பு அப்பவே 50 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. அடேங்க அப்பா, 1000 கோடி ரூபாய் தேரம் போல இருக்க. ஆமா, இந்த கேஸுக்காக உங்க ரெண்டு பேரும் ஸ்பெஷல் டியூட்டில போட்டிருக்கேன். இந்த விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாருக்கு தெரியக்கூடாது. எப்படியாவது அந்த சாலமனை கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அந்த சிவம், நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். தெரிஞ்ச எல்லாரையும் தீர்த்து கட்டிடுச்சு. இப்ப நானும் சாக போறேன். நான் சாகிறதுக்கு முன்ன உங்ககிட்ட சொல்லி சொல்லு சொல்லு. அந்த தங்கம் நம்ம நாட்டுக்கு பயன்படுத்தும். சரி சொல்லு சொல்லுவாங்க.
மிஸ்டர் கந்தசாமி என்ன சொன்னா? சாலமன் தங்க இருக்கிற ரகசியத்தை சொல்லிட்டான். ஐஜி கிட்ட எடுத்து கொடுத்துடலாம், நமக்கு அவார்டு கிடைக்கும். ஐயோ அவார்ட உடியா, அங்க இருக்கிற ரகசியம் எடுத்து சொல்லு. அத நான் ஐஜி கிட்ட தான் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் இந்த காக்கி சட்டையை உடுறதுல முடிவு பண்ணிட்டியா? கந்தசாமி ரகசியத்தை சொன்னா நாமெல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடலாம். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்ப உயிரோட இந்த இடத்த விட்டு நீ போக மாட்டேன். கந்தசாமி நாங்க ரெண்டு பேரும் நல்ல சபத்துக்கு வேண்டியவங்க, நீங்க என்ன புழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களே. அந்த தங்க ரகசியத்தை எங்க கிட்ட சொன்னா உங்களுக்கு அதுல பங்கு கிடைக்கும். போய் போய் ஐஜி கிட்ட சொல்றேன்றீங்களே, ஐஜி கிட்ட சொன்னா என்ன கிடைக்கும்? இத்தனோண்டு தங்க மெடல், டிவியில ரெண்டு வார்த்தை செய்தி. இதுக்காக ரகசியத்தை போய் எங்க சொல்றது? அவன் பதவிக்காக நாட்டுல அலையறானே, ஏன் மக்களுக்கு தொண்டு செய்வா இல்லையா? பணம் சம்பாதிக்க அத்தனை படத்தையும் கொடுக்கக்கூடிய தங்கம் கிடைக்குது, வேண்டான்னு உதறி சொல்றீங்களே. நான் இந்த பதவியை ஏத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டே சத்திய பிரமாணம், அதை மீற மாட்டேன். இன்னொருத்தர் சொல்றது நீ திருப்பி சொல்றதுதானயா சத்திய பிரமாணம்? நீ மனசார சொல்றது இல்லையா? அது என்ன தேவையில்லாத பேச்சு? தங்க இருக்கிற இடத்த நீயே சொல்ல போறியா இல்ல நாங்களே வரவழைக்கட்டமா? என் உயிரே போறதா இருந்தாலும் சரி நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி மீட்டிங்ல பேசுறியானா நாலு பைத்தியக்கார கை தட்டுவான், இங்க பேசுறா முதுகுல தான் தட்டுவான். உயிருக்கே பயப்படல, இதுக்கா பயப்பட போறேன்? எங்களை விட்டுடுங்க, எங்களை விட்டுடுங்க. விட்டுறோம், தங்க இருக்கிற ரகசிய இடத்த சொல்லிடு. நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சத்தியாகிரகமா பண்ற வர வர இந்த நாட்டுல எவன்தான் சத்தியாகிரகம் பண்றதுன்னு போச்சு. நல்ல சபம், நீ உன் வேலையை கேட்டு. அப்பா நீங்க அந்த ஷாக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பாப்பா என்ன நீ ஷாக் அடிக்க? அவர் பிளான் பண்ற ராஜமாணிக்கம் பிளான் வந்துருச்சு, வா என் கூட சொல்ற. என்ன கந்தசாமி என்ன விஷயம்? இப்ப பாரு, ஓ உருவத்திலேயே அங்க போய் ஐஜியும் அவருடைய மனைவியும் சுட்டு கொன்னுட்டேன். நீதான் கொன்னு சாட்சி சொல்றதுக்காக அவருடைய மகனை உயிரோட விட்டுட்டு வந்திருக்க. மனோகர் அப்படியே புருண்டு வந்து அம்மா கிட்ட ஊக்க முடியுமான்னு பார்ப்பா. மனோகர் ஜெயில இருந்த நேரத்துல மறுபடியும் எங்களை தேடி கண்டுபிடிச்சு அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணாங்க. அப்பதான் நீங்க வந்து எங்களை காப்பாத்தினீங்க. கண்ணால பார்த்தது நம்பி உணர்ச்சி வசப்பட்டுட்ட. ஐயா என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, பாபு அப்பா அம்மாவை சுட்டு கொன்ன என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சு என் தங்கச்சிய கற்பழிச்சு கொலை பண்ணி என் தம்பிய ஜெயிலு கரம்பிச்சு உங்களை சித்திரவதை செஞ்ச அந்த துரோகிகளை நாங்க சும்மா விட மாட்டோம். இப்பவே போய் அவங்களை வெட்டி கொண்டு அவசரப்படாதே பாபு. எங்க அப்பா கொலைகாரன் போலீஸ் நம்பிக்கிட்டு இருக்கு, என் தம்பிக்கு தூக்கு கயிறு தூங்கிக்கிட்டு இருக்கு. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் நிரபராதியை நிரூபிக்கணும், அதுக்கப்புறம் அந்த துரோகிகளை பந்தாடுவோம்.
பாபு மனோ உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டோம். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல காணா போனாரே உங்க அண்ணன், அவரும் கிடைச்சிட்டார். யாரு? என்ன கேளட்டா? ஒண்ணும் இல்ல, சித்ரா குடிச்சிட்டு வண்டி ஓட்டு போறா, எங்க அடிச்சிட்டு ஆபத்து. வண்டியில ஏறு. உங்க அப்பா அவர்கிட்ட சொல்லு, நான் கேட்ட வரதட்சணை எழுதி கொடுத்தாதான் உன்னை நான் ஏத்துக்குவேன். கேட்ட வரதட்சணை கொடுக்கணுமா? இந்த வாங்கிங்க. என்ன நீங்க கொண்டுட்டா உங்க பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடும். அது மட்டும் இல்ல, தங்க ரகசியம் தெரிஞ்ச கந்தசாமி இப்ப எங்க பாதுகாப்புல இருக்காங்க? தங்க எங்க இருக்குன்னு எங்க கிட்ட சொல்லிட்டாரு. என்னது, தங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? ஐயா, எங்களுக்கு தங்கம் தேவையில்ல, எனக்கு உங்க பொண்ணு தேவை. கந்தசாமி மகன் மனோகர் விடுதலாகணும், அதுக்கு உங்க தம்பி செஞ்ச குற்றங்களை ஆதாரத்தோட விவரமா நீங்க எழுதி கொடுக்கணும். அதான் பாபு கேக்குற சௌரி. டௌரி. டௌரி. அப்படி நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா தங்க இருக்கிற இடத்துக்கு உங்களை நாங்க கூட்டிட்டு. ஐயா நான் நோ, நீங்க ஏதோ சூழ்ச்சி பண்ணி எங்களை எல்லாம் மாட்டி விட பாக்குறீங்க. பார்த்தேன், கொஞ்சம் அப்படி வா. என்ன பார்த்தேன், நீ எந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக 20 வருஷமா நாம போராடிக்கிட்டு இருக்கோம், அந்த ரகசிய கை கிடைக்கும் போது அதை இவ்வளவு சுலபமா விட்டுறதா? அதுக்கு என் தம்பி இல்ல பலியா கேக்குறான். புரியாதவனா இருக்கிய, 300-400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் கிடைக்க போகுது, அது முக்கியமா தம்பி முக்கியமா? அண்ணன் பாங்க தம்பியும் பாங்க, நம்ம காரியம்னு வரும்போது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ நான் தம்பி நீ காட்டி கொடுக்கறதுனால உனக்கு 2 லாபம். 1, தங்கத்துல தம்பிக்கு பங்கு தர வேண்டியதில்லை. 2, உன் பொண்ணு வாழ்க்கையை கெட்டு போகாம தப்பிச்சுக்குது. சரி, தங்க இருக்கிற உண்மையான இடத்தை இவனை காட்டுவாருன்னு எப்படி நம்புறது? அதை எங்கிட்ட விடு, யார்கிட்ட எப்படி பேசினா ரகசியம் எல்லாம் சந்திக்கு வரும் எனக்கு நல்லா தெரியும். நான் அனுபவப்பட்டவன், நீ வாணி. பிரதர், இவர்கிட்ட நான் பேசிட்டேன், தம்பியை காட்டி கொடுக்க இவர் தயார். வாக்குமூலத்தை இவர் கைப்பட எழுதி நான் வாங்கி கொடுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், தங்க இருக்கிற இடத்த நீங்க காமிச்ச உடனே வாக்குமூலத்தை கையில கொடுப்போம். சத்தியமா? யா. சரி, நாளை காலையில 10 மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க, நாம போவோம். வா. காலையில 10 மணி ஆகட்டும். வா. முருகா, இந்த டேப்பை கேட்கவும். உங்கள் நலம் விரும்பி. அட, இந்த நாட்டில் என் நலத்தை விரும்புறது கூட ஆள் இருக்கா? 300-400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் கிடைக்க போகுது, அது முக்கியமா தம்பி முக்கியமா? ஹலோ, நல்ல சிவம், நான் முத்துராஜ் பேசுறேன். யோ, கூட பிறந்தவனே எனக்கு குழி பறிக்க துணிஞ்சிட்டாயா? நம்ம பழைய நட்பை யூஸ் பண்ணுவோம், உன் உதவி எனக்கு வேணும். சாலமன் சொன்னது இந்த ஏரியா தான். இந்த மண்டபத்துக்கு வடக்கு பக்கத்துல ஒரு W மார்க் இருக்கும், அதுக்கு பக்கத்துல குகை இருக்கும்னு சொன்னான்.
வாங்க தேடி பார்க்கலாம். கரெக்ட், வடக்கு போயிட்டு வந்தா காரியமே நடக்கும். கஞ்சாமி, சுவிஸ் பேங்க் நம்பரை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்குது. உன் டபிள்யூ மார்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. தேடுறது தங்கமாச்சே, அவ்வளவு சுலபமா கிடைச்சிருமா? ராஜமாணிக்கா, அந்த காலத்திலே உனக்கு எவ்வளவு செலவு எழுப்பியிருக்கான் பாத்தியா? அந்த தலைமறை இங்க பாலு வரைக்கு டபிள்யூ ஆமா டபிள்யூ மார்க்கெட் தானே குகையா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அப்படி குகையை காணும். அது திருப்பு
சுத்தமான தங்கம். இவ்வளவு தங்கம் இருக்கும் தெரிஞ்சிருந்தா 10-15 கோடி கொடுத்துருக்கலாமே. ராஜமாணிக்கம், நாங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திட்டோம். நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க, வாக்குறுதி கொடுக்கறதோட சரி, அதை நிறைவேற்ற வழக்கம் கிடையாது. அப்ப தங்கத்தை நாங்களே எடுத்துட்டு போறோம். நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க, இந்த மாதிரி விவகாரம் வந்தா சரண்டர் ஆயிடுவோம். நாங்க இந்த தங்கத்தை எல்லாம் மாளிகைக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போட்டோம். அந்த வேலையில எங்க வேண்டாம், உங்க தம்பி செஞ்ச கொலை கற்பழிப்பு ஒண்ணு விடாம எல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கோம். இதுல ஒரு கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தங்கத்தை எடுத்துட்டு போங்க. 1000 கையெழுத்து உடம்புனால போடு, மாட்டிக்கிட்டு சாவ போறது உன் தம்பி தானே, நமக்கு என்ன? நாம உடனே ஏறதும்மே, நம்ம காமத்து வந்துட்டா. இவ்வளவு தங்க கையில இருக்கு, எத்தனை வக்கீலுக்கு வேணும்னாலும் பீஸ் கொடுக்கலாம், யார வேணும்னால விலைக்கு வாங்கலாம், இனிமே நமக்கு ஒரு ஆபத்து வராது. போடு கையெழுத்தை, நீ போடுறியா இல்ல உன் கையெழுத்தை நான் போட்டேன்? வேண்டாம் வேண்டாம், நானே போடுறேன். நாங்க இந்த தங்கத்தை தாராளமா எடுத்துட்டு போங்க, ஆனா அதுக்கு முன்னாலே சில கேள்விங்க கேக்குறேன், அதுக்கு பதில் கொடுத்துட்டு தங்கத்தை எடுத்துட்டு போ. இன்னும் என்னப்பா, இந்த தங்கத்துக்காக 20 வருஷங்கள் இவரை சித்திரவதை செஞ்சுக்கலே, இவர் யார் தெரியுமா? என் சொந்த அப்பா. ஒரு அப்பாவி பொண்ணை கெடுத்து அவளை உன் தம்பி முத்துராஜா சாவடிச்சானே, அந்த பொண்ணு யார் தெரியுமா? என் சொந்த தங்கச்சி. என் தங்கச்சி கொலைக்கு சாட்சியா இருந்த டிரைவரை கொலை செஞ்சு அந்த பழிய ஒருத்தர் மேல சுமத்தி ஒரு நிரபராதிய குற்றவாளியாக்கி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புனீங்களே மனோகர், அவன் யார் தெரியுமா? என் சொந்த தம்பி. நீயும் உன் தம்பியும் சேர்ந்து எங்க குடும்பத்தையே சீரழிச்சிட்டீங்க, அதுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டாமா? அது மட்டுமா, இவர் மாதிரியே முகமூடியை போட்டுக்கிட்டு எங்க அப்பா ஐஜி ஸ்ரீராமையோ எங்க அம்மாவையும் என் கண் முன்னாடியே சுட்டு கொண்ணிய, அது ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்தீங்க. அக்கிரமம் பண்ணிருக்கானா? இது தெரிஞ்சிருந்தா இவரோட நான் கூட்டணியே வச்சிருக்க மாட்டேன். ரஜமாணிக்கம், நம்ம லட்சியம் ஒரு இதோட முடிஞ்சது. நான் இதை எடுத்துக்கிட்டேன், அப்படியே போயிட்டுமா? யாரும் இங்கிருந்து போக முடியாது, இங்க நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். இந்த தங்கத்தையும் உங்களையும் அங்கே ஒப்படைக்கிறோம். நீங்க செஞ்ச குற்றத்துக்கு கோர்ட்டு பதிலளிக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன், இத 4 பங்கா வேண்டாம் வேண்டாம், 5 பங்கா நாம பிரிச்சு வாங்கடா. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டதுனாலதான் மேல இருந்து வந்துட்டாங்க, இப்ப யாருக்கும் ஒண்ணு இல்லாம போச்சு. நான் வந்தா கட்சி மாறுறேன், மேல வந்துட்டுமா? உனக்குத்தான் முதல் குண்டு, வந்து அள்ளுங்கடா. முதலாளி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க,
இப்படி திண்டுகிட்டு இருக்கிய ஐயா சாத்திரிய சீனிய போய் அடி. ரெண்டே பணக்காரன் தான், ஒண்ணு நீ ஒண்ணு நான். பெரிய பணக்காரங்க நாம அசைக்க முடியாதுல்ல. அடப்பாவிங்களா, இத்தனை பாம் போட்டுமா நீங்க வெடிக்கல? ஐயா அப்ப வெடிக்கலன்னா என்ன? இப்ப பாரு. எஸ்கியூஸ் மீ. எஸ் லுக் பேக். எங்க எங்க பின்னாடி போய் அப்பாவே அரேஞ்ச் பண்ணிட்ட, உனக்கு சர்க்கார் கோல்ட் ஃபெடல் கொடுக்கும். ஐயோ கோல்ட் ஃபெடல் இல்லீங்க, கோல்ட் மெடலுங்க. ஐயா இப்படிங்க தம்பி, கொஞ்சம் லேட் ஆனாலும் எப்போ நியாயம் உண்மைதான் ஜெயிக்கும். பாத்தியா, சொன்ன மாதிரி வெளியே கொண்டு வந்துட்டோம். நாம சொல்றதத்தான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். அதான் குரு சிஷியன். கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோய, கண்டுபிடிச்சேன் 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 காதல் நோய, கண்டுபிடிச்சேன் சிஷ்யா சிஷ்யா இது சரியா சரியா மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போது உளறல் கேட்டே நன்று. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோய, கண்டுபிடிச்சேன் 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 காதல் நோய, கண்டுபிடிச்சேன்.